இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரே ஸ்தோத்திருப்போம். வெல்கம் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்கிறேன். இதனாலே உங்களை சந்திப்பது எனக்கு மிக்க சந்தோஷம். ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு வாசித்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். கிருபைக்கு எதிரான கேள்விகள் என்ற தலைப்பிலே உங்களது கேள்விகளை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் வடிவத்தில் 87 60 60 90 30 என்கிற எண்ணிற்கு அனுப்பவும். இந்த வாரம் இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களை அழைக்கப்படுகிறீர்கள். 87 60 60 90 30 வருகிற வாரத்திலிருந்து வேற ஒரு வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த குவஸ்டின் ஆன்சர் செஷன் வருகிற வியாழக்கிழமை வச்சுக்கலாம். வியாழக்கிழமை வந்து நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் வெர்ஷன் ஒன்று பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதை லைவில் நம்ம கொண்டு போவோம். அப்புறம் August 15th வந்து உமன்ஸ் மேலா வைக்கலான்னு யோசிச்சுருக்கு. பெண்களுக்கான ஒரு சிறப்பு கூட்டம். ஸோ ஆகவே பெண்கள் எல்லோரும் கை தூக்குங்க. கொஞ்சம் பார்ப்போம் கை தூக்குனான்னு தெரியுது. நீங்கள்லாம் வந்துருங்க கட்டாயம். ஓகே. காலை 10:30 ஒரு மணி வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து இன்சார்ஜாக சிஸ்டர் விஜயராணி, சிஸ்டர் சுகீர்த்தா, சிஸ்டர் மலர், சிஸ்டர் சுபா வந்து அதுக்கு ஃபுல் இன்சார்ஜு. இவங்க எல்லாம் கூட கூட இருந்து கொஞ்சம் அதுக்கு மற்றவங்களை கூப்பிட்றதுல இன்வைட் பண்ணல. வெள்ளிக்கிழமை வருதா 15 வியாழனா? அப்போ குவஸ்டின் ஆன்சர் செஷன் நடத்த முடியாது. ஸோ இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் வச்சு குவஸ்டின் ஆன்சர் செஷன். ஏன்னா ஏற்கனவே 2 மீட் இருக்குது, 3 மீட் ஆகி போயிருது, புதன்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை சண்டே. ஸோ அதனால் அடுத்த வாரம் குவஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்குது. இந்த வாரம் உமன்ஸ் மேலாக்கு எல்லோரும் கடந்து வாருங்கள். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசத்தினாலே சாராலும் அப்படின்ட்டுருக்கு. நான் அதுக்கு முன்னாடி ஆபிரகாமும் அப்படி வரல. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு, யாக்கோபும் அப்படிலாம் வரல பாருங்கள். ஆனால் சாராளுக்கு மட்டும் சாராலும். அது என்ன சாராலும் அப்படின்னா? ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அப்படின்னு அர்த்தம். கைத்தட்டுங்க ஒரு தடவை. ஆமே. ஸோ பை ஃபெய்த்து விசுவாசத்தினாலே சாராலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில்லவர் என்று எண்ணி வயது சென்றவளாய் இருந்தும் கர்ப்பம் தரித்து கர்ப்பம் தரிக்க பலனடைந்து பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனால். எப்படி வருது பாருங்க. ஆபிரகம்ன்ற விஷயமே இல்லையா, இவன் சரீரம் செத்தவனா? அவள் விசுவாசித்தால் ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்படுகிற ஒருவனால் வானத்து நட்சத்திரம் போன்ற திரளாம் கையத்தட்டு. ஆமே. இந்த ஆணபடியால் வந்து ஆபிரகாமே டிமினிஷ் பண்ணி அப்படியே சாராளை தூக்கி மேலே உட்கார வச்சிரு. சாராள் விசுவாசித்தால் ஆணபடியால் சரீரம் செத்து போன ஆபிரகாம் பிள்ளை கையை தட்டுங்க. ஆமே. ஸோ பைபிள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அந்த விசுவாசியர்கள் பட்டியலில் வந்து பெண்களும் கலந்து கொள்கிறார்கள், வருகிறார்கள். இப்போ விஷயம் என்னென்னா வந்து பெண்களும் கூட தங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட் பண்ணும்போது அதனாலே கிடைக்கிற மிகுந்த பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸோ ஆகவே உங்கள் மனதெல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு ஃபோக்கஸ் பண்ணப்படுவதாக, அந்த தேவனுடைய வார்த்தையோடு செதுக்கப்படுவதாக, அப்படி இருக்கும்போது சபை, எந்த சபை பெண்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிப்பட்ட கவனம் செலுத்துகிறதோ அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நேராகி போகிறது. ஒரு மினிஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் டாப்புக்கு வருதுன்னா அதில் வந்து பெண்களுடைய பங்கு பெரிய லெவலில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மினிஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளே போகுது அப்படின்னாலும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதுக்கு பின்னணியில் ஒரு குளுத்தி போடுற ஒரு நபர்கள் யாராச்சும் இருப்பாங்க. ஸோ ஆகவே பாருங்கள், பழைய ஏற்பாடு ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பெரிய வீழ்ச்சி, மனுக்குலத்தின் வீழ்ச்சி ஒரு பெண்ணிடமிருந்து ஆரம்பிக்கிறது. மனுக்குலத்தின் எழுச்சியும் புதிய ஏற்பாட்டில் மரியாள் என்கிற ஒரு பெண்ணிடமிருந்து என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. ஏன் வந்து ஏவாள்கிட்ட போனால்
பிகாஸ் சி இஸ் வீக் அப்படிலாம் கிடையாது. ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணோன்னா எங்கே தான் போகணும், பைலட்டு தான் போகணும். ஏன்னா பைலட் கழுத்தில் கத்தியை வச்சிட்டோம்னா 400 பயணிகளை என்ன செஞ்சிடலாம், விரும்பு நேரத்துக்கு கொண்டு போயிடலாம். உங்கள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டா உங்கள் முழு குடும்பத்தையும் எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு செல்லலாம். அதே போல் தேவன் உங்கள் மேலே கையை வச்சிட்டார்னா உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர வைக்க முடியும். அப்படி வந்து ஒரு பெரிய வல்லமை உங்கள் மேலே தேவன் வச்சிருக்கிறார். நீங்கள் நினச்சிங்கன்னா முழு குடும்பத்தை தவறாக செய்ய முடியும், ஒரு குடும்பத்தை பிரிக்க முடியும். ஆமாம், வந்தேன் வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்ற மாதிரி வேலையை செய்ய முடியும், ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். அது சொல்லுவாங்க, ஒரு ஒரு சில கிளவிகள்லாம் வாய் திறந்துருச்சுன்னா கிராமமே ரெண்டாயிருமா, ஏன்னா ஏகப்பட்ட சரக்கு உள்ளே இருக்கும். அவன் யாருமே யாருமே யாரு, அது மாதிரி சிலருக்கு வந்து அது விசேஷித்த வரும், அது வந்து பிரிப்பது என்பது. சிலருக்கு வந்து இணைப்பது என்பது வரும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போ பிரித்து வைக்கிறவன் யாரு, பிசாசின் புத்திரன். இது வந்து ஸ்பான்டேனியஸாக நீங்களாகவே வந்து அதுக்கான அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இவைகள் எல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் தேர். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆவியானவர் எனது 15th வந்து பெண்களுக்காக சிறப்பு இது பண்ண சொன்னார். நீங்கள் வந்து அந்த சூரிய ஒளியை வந்து குவிப்பது போல உங்களுடைய எண்ணங்கள் சரியான இடத்தில் குவிக்கப்பட்டால், நான் சொல்லுகிறேன், ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நேராய் இந்த சபையும், நான் குறிப்பாக சபைக்காக ஒன்றும் சர்ச்சுக்குன்னே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் அது என்னவா மாறிடுதுன்னா அது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவலு, நேஷ்னல் லெவலாக மாறிடுது. ஆனால் இது வந்து சர்ச்சுக்குன்னே தான் பண்ணுற போகிறோம், டெடிக்கேட்டட் டு அ நியூ கவனன்ட் சர்ச். ஸோ ஆகவே நீங்கள் ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் பெரிய அளவில் பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நல்லா கவனிங்க. நான் யூகே போயிருந்தப்போ வேல்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அங்கேருந்து மிகப்பெரிய ரிவைவல் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் வேல்ஸ் தேச எழுப்புதல்ன்றது, அப்போ நம்ம நினைக்கிறோம் வேல்ஸ் அங்கேருந்து ரிவைவல் ஸ்ப்ரெட் ஆகி த்ரூ உலகம் முழுவதும் கடந்து சென்றது நமக்கு தெரியும். ஆனால் அப்போ வந்து அந்த ரிவைவல் நடந்த இடத்த பார்க்கணும். அப்படின்னா ஒரு பெரிய பக்காவாக பிரம்மாண்டமான பில்டிங்கு, அப்படியே வந்து ஏசி ஃபுல் சீட்டடு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸு இப்படிலாம் இருக்குன்னு போனால், நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே கிடையாது. ஒரு பழைய ஒரு 150 பேர் உட்காரலாம் அந்த சர்ச்சில், அவ்வளோதான். ஒரு சாதாரண கட்டடம் அங்கேருந்து தொடங்கினாரியா கருத்தை. இருதயத்தை அசைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். தேவனுக்கு பில்டிங் அது இது இது எதுவுமே முக்கியம் கிடையாது. அந்த சாதாரண பில்டிங்குள்ளேருந்து ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துக்கே போயிருக்கு. இதெல்லாம் நம்ம மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. காட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த நம்பர் ஆஃப் பீப்புள், பேக்ரவுண்ட் ஆஃப் த மினிஸ்டர் ஆஃப் காட், பேக்ரவுண்ட் ஆஃப் த பீப்புள், இதெல்லாம் வந்து அவருக்கு கிடையாது. ஸோ நான் என்ன ஆழமாக நம்புகிறேன்னா, ஏசு 50 பேருக்கு 100 பேருக்கு கொடுத்த செய்திகள் இன்று உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது. இன்று அறைக்குள் நான் சொல்லுகிற விஷயத்தை நாளை கூரை மேல் பேசுவார்கள்னு அவர் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் இங்கே சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எப்போவுமே காட் வந்து ஒரு மாஸ்டர் காப்பியை தான் ரெடி பண்ண ட்ரை பண்ணுவார். அவர் பெரும் திரள் கூட்டத்துக்கு வேலை பார்க்கவே மாட்டார், அவரை புரிஞ்சுக்காங்க. அவர் எப்போவுமே ஒரு சின்ன இடத்துலையே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு சயின்டிஸ்ட்டு அவன் லேப்லேயே தான் நேரத்தை செலவழிச்சுட்டே இருக்கிறான். 15 வருஷமாக அந்த 20-க்கு 20 ரூம்லேயே தான் நேரம் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் தன்னுடைய கண்டுபிடிப்பின் வேலையை முடித்த உடனே முழு உலகத்தையும் பாதிச்சிடறான். அப்படித்தான் தேவன் ஒரு சிறு கூட்டத்திலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறார். அவர் ஒரு மாஸ்டர் காப்பி ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஒரு செகண்டில் ஏற்படுத்திடுவார். கொஞ்சம் மாவு புளிச்சா போதும் அவருக்கு, அதை வந்து ஒரு பெரிய அண்டா ஃபுல்லாக இருக்கிற மாவை புளிக்க வச்சிடலாம். அதனால் உங்கள் இடத்துல என்ன இடத்துல ஒரு சிறு கூட்டத்தில் தேவன் வந்து முழு மூச்சோடு வேலை செய்கிறார் என்றால், இது இந்த முழு உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது, பெரிய வைப்ரேஷனை தரப்போகிறது என்று அர்த்தம். கரங்களை தட்டி கத்த காந்தி சொல்லுமா. ஸோ
ஆகஸ்ட் 15 நீங்கள் கடந்து வாருங்கள். 1:30 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் அப்பம்மா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அது நம்ம பிராண்டு வச்சா தான் அதுக்கு ஒரு அழகு இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். மதியம் ஒரு லஞ்சோட முடிச்சிடலாமா? 50 ரூபீஸ் வச்சுக்கோ. சுவர் நேம் ஷேக். அப்போ மதியம் ஃபுட்டு லஞ்சு இருக்குது. ஓகே, சாப்பிட்டு அப்படி நீங்கள் கிளம்புற மாதிரி கூட வாங்க. யாத்திராவும் குறித்த வெளிப்பாடுகள் அடங்கிய புத்தகம் இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆன்லைனில் ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏற்கனவே 3400 ஜப குறிப்புகள் இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கிறது. அதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3400 ஜப குறிப்பை அனுப்பியவர்கள் 999 பேர், ஏறக்குறைய 1000 பேர் 3400 ஜப குறிப்பு அனுப்பியிருக்கேன். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நானும் என்னுடைய ஜபக்குழுவும் ஆவியான வழி நடத்தின்படி தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இதற்கான பதில்களை சாட்சிகளாக நாங்கள் அறிய விரும்புகிறோம். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஜப குறிப்பு கொடுத்த மாதிரி பதில் வந்தால் உடனே அதையும் தெரிவிப்படுத்துருங்க. ஆமாம், ஒரு அம்மா வந்து குழந்தை பிறக்கிறக்கான்னு ஜெபிக்க சொல்லி நானும் விடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 4 வருஷம் கழிச்சு போய் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் சார்ன்றேன். வந்து என்ன நீங்கள் வந்து ஜப குறிப்பை சொன்னீங்க, அது நடந்ததை சொல்லலை. தயவுசெய்து சொல்லி பழகுங்க. ஆமாம், ஒரே ஒருத்தன் திரும்பி வந்தால் பாருங்கள், அந்த கிங்டம் கல்ச்சர் அது. ஆமாம், திரும்ப வந்து அவன் தேங்க் பண்ணான், தேங்க் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தானாக வரணும். அவன் ரொம்ப தூரம் ஆகி போச்சு, வாங்க வாங்க சார், டிஸ்க் எடுத்து வாங்க. இயேசு கிறிஸ்து இங்கே காலையில் இங்கே இருப்பார், சாயந்தரம் வேறு இடத்துல இருப்பார். ஆனால் அவன் தேடி வந்தான் பாருங்கள், அவர் எங்கேயா இருக்கிறாருன்னு. அவங்கள்ட்ட ஒரு வீடை பார்க்க போயிட்டாங்க. வேலை கிடச்சவுடனே இயேசுவை பார்க்க முடியாது. கல்யாணம் பண்ணோடனே இயேசுனார் பார்க்க முடியாது. பிஸி ஆயிடுவோம், எதை கேட்டோமோ அதுவே பிஸி ஆகிக்கிறோம். 50 பேர் குஷ்டரோகி, 50 பேர் ஊருக்கு வெளியில் வச்சுருந்தாங்க, குடும்பம் குட்டியவே பார்க்காம வருஷக்கணக்கில் இருந்தாங்க. ஆனால் சுகமான ஒன்று பாருங்கள், எது அவனுக்கு ஆசீர்வாதமோ அதுவே இவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல விடாமல் கூட்டிகிட்டு போயிடுச்சு. இவர் தானே குடும்பத்தை பார்க்குறது காரணமாக இருந்தவர், தேங்க் பண்ணிட்டு போகலாம்ல. வேலை கிடைக்க காரணம் அவர் தானே, நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே. இவரை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வரலாமே, ரேஷன் கார்டு எடுக்கிறது, ஆதார் கார்டு எடுக்கிறது, பேன் கார்டு எடுக்கிறது, ஈவன் விசிட்டிங் கார்டு எடுக்கிறது வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் இந்த கூகுள் பே எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பேங்க்கில் போய் எப்படி மணி ஆர்டர் இது பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, மணி ஆர்டர் பண்ணுறது, அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் உட்காந்து இடத்துல பண்ணோம் அப்படி இருக்கும். அது எப்படிங்க, மற்ற எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிறீங்க, கடவுள் சம்மந்தப்பட்ட காரியத்தை மட்டும் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க, தவறானது. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க, எந்திரிங்க. அவ எழுந்து தன் சுகமானதை அறிந்து திரும்பி இயேசு இருக்கிற இடத்தை தேடி அவன் கடந்து வந்தான். கரங்களை திட்டி கத்துறேன் சொல்லுவான். ஜோசிபஸ் இருக்கிற வரலாற்று அறிஞன் சொல்லுகிறான், அவன் பெற்ற ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைத்திருந்தது. ஒரு அதிர்ச்சியான உண்மை, அது எந்த அளவு கிரேஸ் டீச்சிங் ஒத்து வருதுன்னு எனக்கு தெரியாது. மற்ற 9 பேருக்கும் அந்த பெற்ற சுகம், மறுபடியும் அவர்கள் குஷ்டரோகிகளாய் மாறினாங்களாம் அந்த 9 பேரும். ஆனால் வந்து தேங்க்ஸ் சொன்னான்ல ஜோசிபஸ் எழுதுறாரு, அவன் ஒருத்தன் மட்டும் கடைசிவரையும் சுகமுள்ளவனா இருந்தான். வேலை கிடைச்ச உடனே வேலைன்னு காணாமல் போனவன், அதுக்கப்புறம் திரும்ப வந்து சார் வேலையை விட்டு தூக்குற லெவலில் நம்மளை வச்சிருக்காங்க சார், திரும்ப அவனை அடுத்து எப்போ பார்க்கலாம்னா அடுத்து ஒரு பஞ்சாயத்து வரும்போது அவனை பார்க்க முடியுது. சிலரை பார்க்க முடியுதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா இருக்கேன் அர்த்தம். சிலர் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவன் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன். என் நண்புக்குரியவர்களே, அப்படி இராதபடிக்கு தேங்க் பண்ணுங்க. ஆன்லைன் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தவங்க தேங்க் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன், 87 60 90 60. இதில் வந்து உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு ஒருவேளை உங்களை ஜெபிக்கும் போது உங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், உங்களுடைய முகவரி மற்றும் புத்தகங்கள் இவைகளை உங்களுக்கு இலவசமாக அனுப்ப நீங்கள் விரும்பினால், ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்த உங்களுக்கு அனுப்ப விரும்பினால் உங்கள் முகவரியும் கூட நீங்கள் 87 60 60 90 60 என்கிற புத்தகத்துக்கு அனுப்புங்கள். இது ப்ரேயருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். எப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த நம்பர் பண்ணுங்க. இதனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லுவோம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். தேங்க்யூ. Welcome you.
எல்லோருடைய மனநிலையும் ஒரு ஸ்பிரிட் கான்சியஸ்குள்ளே கடந்து வரட்டும். இந்த நேரம் எங்களுக்கு பயனுள்ள நேரமாய் ஆசீர்வாதமுள்ள நேரமாய் மாறட்டும். ஆவியானவர் உடைய கரங்களினால் எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளட்டும். உடைய வல்லமை இந்த இடத்துல விளங்கட்டும். உடைய மகிமை இங்கு வெளிப்படட்டும். ஆண்டவரே தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ரேமனா ஷக்குரா பலாதாத்தியாந்திரமென குரமனமோ சந்தனமனம் எங்கள் தேவனோடு இணைக்கப்படும். தேங்க்யூ. மாத்திரம் உங்களோடு கூட இராது போயிருந்தால் உங்கள் சத்துருக்கள் உங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கண்ணிகள், எத்தனை உங்க குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், உங்கள் வீட்டாரை உங்களுக்கு சத்துருவாய் நின்ற நாட்கள் உண்டு. உங்கள் தொழிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களை அழிக்க நினைத்தவர்கள் உண்டு. இது எல்லாத்துலையும் நீங்கள் ஜெயிச்சு நிற்கிறீங்கன்னா, இன்னும் நீங்கள் நிற்பீங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் யோசனை அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். அவருடைய மகிமையும் அவருடைய கிருபையும் தயவுள்ள கரமும் உங்களோடு கூட இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாடெல்லாம் விளக்கி பாதுகாத்தார். கர்த்தருடைய கிருபையும் தயவும் இதுவரை உங்கள் ஊழியத்தை, இதுவரை உங்கள் குடும்பத்தை, இதுவரை உங்களுடைய தொழிலை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பாதுகாத்து வருகிறது.
எனது ஆற்றலும் நீயா, எனது வலிமையும் நீயா. எல்லாரும் பாடுவோமா? ஆமே. இல்லாத நாடெல்லாம் நாடாகுமா? எனது நினைவும் நீயானாய், எனது மொழியும் கரங்களை உயர்த்தி. நீர் இல்லாத நாடெல்லாம் உணர்ந்து பாடுவோமா? Come on, enjoy the presence of the Lord. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எனது நினைவும் நீயானாய், எனது மொழியும் நீயானாய். ஆமே. எனது மொழியும் எனது மீட்பும் நீயானாய், நாடெல்லாம் நாடாகுமா? எண்ணங்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்கு கருத்துள்ள பாத்திரமாக எங்கள் இருதயங்கள் மாறுவதாக இரத்தங்களை தெளிக்கப்படுவதாக ஆவிய சிந்தை உண்டாகட்டும். நீர் இல்லாத நாடெல்லாம் நாடாகுமா? நீயாவாய், உண்மையின் வழியே ஆமேன். நீயா உறவின் பிறப்பே, வாழ்க்கையில் கிடைத்த நல்ல உறவுகள் தேவனே உங்களுக்கு கொடுத்தது. பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்ச்சியே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே, உறவின் பிறப்பே நீயா. தேவன் கொடுத்த நல்ல உறவுகளை உங்கள் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? மகிழ்ச்சியே உறவின் பிறப்பே. ஆமே. நல்ல உறவுகள்
நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின உறவுகளுக்காய் கரங்களை தட்டி காத்திருக்கிறேன். நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிற உறவுகள், எஸ், நம்மளை என்கரேஜ் பண்ணுகிற உறவுகள், நம்மை புரிந்து கொள்ளுகிற உறவுகள். உறவின் பிறப்பே நீயானாய், உறவின் பிறப்பே நீயானாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீயானாய். காலை வேலைக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் அரண், எங்கள் பலன், எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம் எல்லாம் நீங்க ஆண்டவரே. இந்த வரைக்கும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது, வெற்றியோடு இருப்பது தேவனுடைய கிருபை. நீர் எங்கள் மீது வைத்தான் அதை புரிந்து கொண்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ப்ளீஸ் பீ சீட்டட். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் நம்பிக்குரியவர்களே, உயர்ந்த காரியங்களை உயர்ந்த மனநிலையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்ந்த மனநிலையோடு உயர்ந்த மனநிலையான மனநிலைக்கான செய்திகளை நாம் கேட்க முடியாது. உயர்ந்த செய்திகளை உயர்ந்த மனநிலையோடு தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் கிரேஸ் பிரீச்சிங் எல்லாரால் அங்கீகரிக்க முடியலனா, அவர்கள் தாழ்ந்த மனநிலைமையோடு உயர்ந்த உயர்ந்த ரக காரியங்களை பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து எல்லாமே தப்பா தான் தெரியும். பஸ் நடந்து போயிட்டு இருக்கவனுக்கு பஸ் விட்டாங்க, பொருட்களை ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்திட்டு போனவனுக்கு வந்து பஸ் வந்தோடனே கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரெயினை கண்டுபிடிச்சாங்க, வந்து ட்ரெயினை கண்டுபிடிக்கிறாங்க, வந்து ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு நாடு விட்டு நாடே கொண்டு போகலாம், கடத்திட்டு போகலாம் பொருளை. ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சோன்னே நாடு விட்டு நாடு கொண்டு போகலாம், எதை பொருளை கடத்தலாம், கடத்திக்கிட்டு இருக்கான் இல்லை. ட்ரெயின் வரும்போது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு பொருளை கடத்தலாம். பஸ் இருக்கும்போது ஊர் விட்டு ஊர் பொருளை கடத்தலாம். இப்போ பொருளை கடத்துருவாங்க அப்படின்ற மனநிலையை நான் கேட்டேன்னா, பஸ் விடுறதுனால தானே, ஃப்ளைட் விடுறதுனால தானே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா அது எவ்வளோ தப்போ. அந்த மாதிரி கிருபையில் மன்னிப்பு இருக்கு, மன்னிப்பு இருந்தால் பாவம் செய்வாங்க நினச்சி மன்னிப்பே ஸ்டாப் பண்ணு, கிருபை உபதேசத்தையே ஸ்டாப் பண்ணுன்றது தவறு. என் அன்புக்குரியவர்களே, நல்லா புரிஞ்சுக்காங்க, நீங்கள் எனிமி கான்சியஸ்லேயே ஒரு செய்தியை கேட்கக்கூடாது, ஒரு சின் கான்சியஸ்லேயே ஒரு செய்தியை கேட்கக்கூடாது. நீங்கள் செய்தியை கேட்கும்போது எந்த மனநிலையில் இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அந்த மனநிலை பாவத்தை குறித்த மனநிலையிலே இருக்கிறனால தான் விடுதலையின் செய்திகளை அவர்கள் கேட்பதற்கு அஞ்சுகிறார்கள். நம்ம வேலை அவங்கள பற்றி யோசிக்கிறது இல்லை. நாம் தேவனுடைய செய்தியை உயர்ந்த இடங்களில் இருந்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நாம் தேவனுடைய வார்த்தையை தேவனோடு அமர்ந்துதான் பார்க்க வேண்டும். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பார்க்கும்போது மேலேருந்து பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையின் வழியாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த மனநிலை இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி இடரலின் செய்தியாகத்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதை நான் சொல்லவில்லை, பைபிளே சொல்லுது. அநேகர் இடறுவதற்கும் அநேகர் எழுந்திருப்பதற்கும் இவர் காரணமாயிருப்பார். அந்த கண்மலை இடறுதற்கேதுவான கண்மலை அப்படியே இருக்கு. ஸோ கிருபையின் செய்தி இடரலின் செய்தி தான். யாருக்குன்னா, அந்த சீடு, அந்த ரா மெட்டீரியல் இருக்கவங்களுக்கு அது இடரலின் செய்தி. ஆனால் நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சொக்கர்த்தர் நல்லவர். யோவான் 9:9 வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும்
இரண்டு மீன்களும் உண்டு. 6:9 அதுக்கு முன்னா ஒன்னாம் வசனத்துல வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திவேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அவர்கள் வரும்போதே நன்றாக கவனிங்க, அவங்க என்ன சாப்பிட்றதுக்கான அப்பத்தை எங்கே கொள்ளலாம் என்று இயேசு கேட்கிறார். ஒருத்தனும் இன்னும் என்ன செய்யல, வந்து பசிக்குதுன்னு அவர்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. நோ ப்ரேயர் ரிக்வஸ்ட். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், தேவன் வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை கேட்டுட்டு தான் உங்களுக்கு ஒன்று செய்கிறவருன்றது இடம் இங்கே அடியாகுது. அடியாகுது இதில் மேத்யூவில் இதோட தெளிவாக இருக்குது. இவர்கள் ரெண்டு நாள் என்னோடு கூட தங்கியிருந்து புசிப்பதற்கு ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை இப்படி அனுப்பிவிட நான் மனதாய் இல்லை. வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள். எவ்வளோ பேச்சு எவ்வளோ யோசிக்கிறார் பாருங்க. ரெண்டு நாள் இருந்துக்கிறாய், பாஸ்ட்டை யோசிக்கிறாரு, இப்போ பசியாக இருக்கிறான், என் ப்ரெசண்ட் யோசிக்கிறாரு, அனுப்பிச்சு விட்டா வழியில் சோழ்ந்துடும் ஃபியூச்சர். உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உங்கள் பாஸ்ட்டு ப்ரெசண்ட் ஃபியூச்சரு எல்லாத்தையுமே பார்க்குற தேவன். நீங்கள் போகிற வழியில் சோழ்ந்துருவீங்கன்னு இப்போ யோசிக்கிறாரா? இது அப்படி இருக்கு. வழியிலே சோர்ந்து போவார்கள். வாசிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றான் பிலிப்பு. இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு, அடுத்து ஒரு ரூட் இருக்கு. வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, அது அந்திரேயா. அந்திரேயா வந்து எப்பவுமே வந்து தி மேன் ஆஃப் தி மீடியேட் இஸ் தி மீடியேட்டர், தி மேன் ஹூ கனெக்ட்ஸ் தி போத் எண்ட்ஸ். இவன் தான் பேதுருவை கொண்டு வந்து இயேசுட்டு விடுவான், கிரேக்கர்களை கூட்டு வந்து இயேசு நாட்டு விடுவான், அந்த சிறுவனை கொண்டு வந்து ஏசு நாட்டோடுவான். எல்லாத்தையும் இந்த கனெக்டிங் பாயிண்ட், சிலருக்கு அந்த அனாயிட்டிங் இருக்கும் பாருங்கள், வந்து நல்ல நல்ல சோல்ஸை நல்ல நல்ல லிங்கை கொண்டு வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பையனாக இருந்திருக்கான், வேறு 20,000 பேர் இருந்திருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு பையன் அவைலபிளாக இருக்கிறான். அவன் இடத்துல 5 2 மீனும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்குன்னு வந்து உட்காந்துருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒருத்தன் ஆசீர்வாதமாகவே வந்து நிற்கிறான், டு பி எ பிளஸ்ஸிங். அப்போ எல்லாரும் சில்ட்ரன் ஆஃப் காடாக இருக்கும்போது இவன் ஒருத்தன் மட்டும் பார்ட்னர் ஆஃப் காடாக மாறிட்டான், தேவனுடைய பங்காளராக மாறிட்டான். இப்போ தேவனும் அவனும் இணைந்து 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு பையனுடைய உதவி தேவனுடைய வல்லமையோடு இணைந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு பூசிக்கக்கூடியதாய் மாற்றுகிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய கரம் தேவனோடு இணைகிறதோ, தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைகிறதோ, அப்பொழுதெல்லாம் அதை கொண்டு ஏராளமானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே ராஜ்யத்தில் உங்கள் கரங்களை இணைக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்காங்க. இப்போ ஒரு பெரிய பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு கேம்ப் சைட் பண்ண போகிறோம் அப்படின் போது, அந்த கேம்ப் சைட் மூலமாக எத்தனை லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், தட்ஸ் த மேட்டர். ஆனால் அது எல்லாமே யாரோ ஒரு சிலருடைய இன்வால்மெண்ட்டில் மட்டும்தான் நடந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், ஒரு 400 பேர் இங்கே உட்காந்துருக்குறோம். இந்த 400 பேர் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து ஒரு 10,000-12,000 நம்பர்ஸ் எவ்ரி வீக் தே ஆர் பீங் பிளஸ்ட். ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருப்பார், கனெக்ட் ஆகிருப்பார். அதனுடைய விளைவு பாருங்கள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஆசீர்வாதம் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த லேண்டு வாங்கும்போது ஒரு 2 பேர் இம்பார்ட்டன்ட் பீப்புள் தே கேவ் மணி. அப்போ லேண்டு வேறு அதாவது ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வாங்கினது. ஆனால் 50,001,00,000 வந்து வந்து இன்னிலேருந்து பார்க்கும்போது சாதாரண ஒரு மணி. ஆனால் யோசிங்க, நம்ம எல்லாருமே அந்த 100,000 மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். கோடிக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்ஷன் இந்த 1,00,000 தான் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 100,000 ரூபா இல்லைன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான
டிரான்சாக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் கட்டும்போது ஒரே ஒரு பேண்ட் என்பவர் இருக்கார், ஒரே ஒரு நபருடைய அவர் புஷ் பண்ணது என்ன, நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வரவே மாட்டேன், பஸ்ஸும் இல்லை, நான் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே ஹோட்டல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்டார் ஹோட்டலாக இங்கே வாங்க பிரதர்ன்னு சொல்லி வித்தின் மேட்ரு ஆஃப் ஃபோர் டேஸில் இதை வந்து வேகமாக கட்டினேன். ஃபுல்லாக தொட்டாதரணி செட்டு போட்ட மாதிரி செட்டை போட்டேன். இன்றைக்கு அந்த ஒரு நபரோட இன்வால்மெண்ட்டு வேலை, அதுக்கு பின்னாடி வந்து வேறு வேறு விஷயங்களில் வேறு வேறால் இன்வால்வ் ஆகிறாங்க, அதனுடைய விளைவு இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டியா, இங்கே ஒரே ஆள் அப்படின்னு பேசுகிறான், எனக்கு எப்போவுமே இந்த ஒரே ஆள் அப்படின்ற பிடிக்கும், ஒரே ஆள் ஒரு கோடி, ஒரே ஆள் மூணு கோடி, அவன் மேட்டர் முடிக்கணும், இங்கே ஒருவன் இருக்கிற ஆமேனே வர மாட்டேன்றது, ஆமேன் கூட நீங்கள் சொல்லுனா அப்புறம் என்ன சொல்கிறது, ஆமேன் சொல்கிற காட்சி கேட்டுக்காத, இங்கு ஒருவன் இருக்கிறான்றா, அப்படி வா அந்த ரூட்டில் வா. கொஞ்சம் கொஞ்சம் இது ஒரு ரூட்டு பாருங்க, டேவிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது எல்லோரும் வந்து இணைவதற்கான வாய்ப்புகளை கொடுத்தான். நான் எப்பவுமே என் ப்ராஜெக்டை மூணாக பிரிக்கிறேன், ஒன்று என்னுடைய பார்ட்டு, நான் என்ன பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, என் பர்சனலை எதவெல்லாம் ஒதுக்கி நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் தேவனுடைய ராஜ்யத்தில், ரெண்டாவது என்னுடைய ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணி இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையால் ஒரே சக்கை எங்கே முடியுது அந்த ஏரியாவுக்கு நான் விடணும், மூணாவது பார்ட்டு எல்லோரும் இணைவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது. நண்புக்குரியவர்களே, இது வந்து கிங்டம் பில் பண்ணுறதுக்கு ஜனங்கள் கொடுக்கப்படுகிற வாய்ப்பை ஒழிய விசுவாசம் அந்த இடத்துல வந்து நிற்பதல்ல. விசுவாசம் என்ன தெரியுமா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஆமேன், அவன் ஒருத்தன் சொல்கிறான் இங்கே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா அவன் ஃபெய்த்தில் பேசுகிறான்னு அர்த்தம், நானும் அந்த ஒருவனாக இருக்க விரும்புகிறேன். ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை உன் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க, நான் சின்ன வயசில் யோசிச்சிருக்கேன், வந்து அடி இப்போ நான் யோசிக்கிறேன், தேசங்களுக்கு கடன் தரணும், ரூஸ்வெல்ட் பிரிட்டன் கவர்மெண்டே ரூஸ்வெல்ட் என்ன செஞ்சிருக்கு, பணம் வாங்கியிருக்கு, சச் எ ரிச்சஸ்ட் மேன், ஆமென், உங்கள் தேவன் உங்களை ரூஸ்வெல்ட் விட அதிகமாக ஆசை வைப்பார், ஆமென், கரங்களை தட்டி கத்திரண்டி சொல்லுவோம். நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லவா, என் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒரு ஆளாக முடிப்பேன் தேவனுடைய ராஜ்யத்தில், ஒரு முடிவு யாராச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பார், நான் உங்களை ராஜாக்களை உருவாக்க விரும்புகிறேன். இந்த ப்ராஜெக்ட் நான் பேசலை, ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, காட்ஸ் ப்ராஜெக்ட், உங்கள் மனசில் ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு ஆசை இருக்கும், என்ன தெரியுமா, ஒரு ப்ராஜெக்ட் நானே ஒரே ஆளாக முடிக்கின்றான் கையத்தட்டு, அப்படி நினச்சா அந்த இடத்துல உட்காரப்பார். என் சின்ன வயசுலேருந்து வந்து தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அதனுடைய தீராத ஆசை. இப்போ பாருங்கள் அதனுடைய வேலைகள் வந்து அப்படியே அந்த துளிர் விடுது. இப்போ போகிறோம் கண்ட்ரீஸ்க்கு போகிறோம், லேக்ஸ் மில்லியன்ஸ் செலவழிக்க போகிறோம், இதெல்லாம் வந்து அதனுடைய தொடர் அதனுடைய துவக்க புள்ளி. நாளைக்கு கவர்மெண்ட் கொடுப்போம் கைத்தட்டுக்கு ஒருத்தவருக்கு, ஆமே ஆமே, அந்த இடத்துக்கு தேவனை கொண்டு வருவார், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், என்னுடைய பெயருக்கு, ஆமேன்னு சொல்லுங்க சொல்லுங்க, என்னுடைய பெயரில், என் பெயரில் நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு ஃபுல் ப்ராஜெக்டை நான் எடுத்து பண்ணுவேன், ஆமே ஆமாம், இயேசு நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த உயர்ந்த மனநிலைக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். நீங்கள் என்றைக்கு வேணாலும் அதை செய்யுங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து முதல் உட்காருங்க, ஒரு வீடை வாங்குறமோ இல்லையா, முதல் அந்த வீடை பார்க்கணும், அந்த வீடை பார்க்கணும், ரேட்டு பேசணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்புறம் தான் நீ வாங்கவே என்ன செய்வே மனநிலை வரும். முதலாவது மனநிலை அந்த 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 பவுண்டரியை உடச்சி வெளியே வரணும் இயேசு நாமத்தில், அந்த வெளியே கொண்டு வருவதுதான் தேவனுடைய வார்த்தையின் வேலை, உங்கள் மனநிலை வெளியே வருவதாக இயேசு நாமத்தில், ஆமென்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ தொடர்ந்து நம் ராஜ்யத்தை குறித்து தியானித்து கொண்டு வருவோம். ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாரும் சொல்லுவோம், அந்த கீவேர்டை வாசித்து நாம் கடந்து சொல்லுவோம். மத்தேயு 13:11-11 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென், 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 ஆமென். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை உயிர்ப்பிப்பதாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராஜ்யத்தின் மனநிலை என்று ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை பல விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது, அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று இயேசு சொன்னார். ராஜ்யத்தை குறித்து எதற்காக அவர் பேச வேண்டும், தேவன் பரலோகத்தை குறித்து பேசியதை விட பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியது அதிகம். பரலோகம் என்பது நீங்கள் செத்த பிறகு போகிறது, பரலோக ராஜ்யம் என்பது நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அனுபவிப்பது. த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். ஸோ பரலோக ராஜ்யம் பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. இயேசு சிலுவையில் மரித்த போது பிசாசின் ராஜ்யத்தை அழித்து
தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். இந்த ராஜ்யம் என்பது பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனு. ஒரே கிங்கு ரெண்டுக்கும் ராஜாவாக இருக்கிறனால அங்கே எதை சட்டத்தை ரிலீஸ் பண்ணுறாரோ அதே சட்டத்தை இங்கே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தின் ஸ்டாண்டர்டில் ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் அவர் அவ்வளவு காரியங்களை செய்தார். அதற்காக தம்பி கொஞ்சம் வால்யூம் வேணும் எனக்கு, இதில் வேணும். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய முழு ஜீவனையும் சிலுவையிலே கொடுத்து இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கல்ல, பரலோக தரத்திலே ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஸோ இயேசு சிலுவையிலே மரித்ததன் நோக்கம் என்னவென்றால், நான் பரலோக ஸ்டாண்டர்டில் ஒரு லைஃப் இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும் என்பதுதான். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை மன்னிக்கவும் உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் உங்களுடைய ஜீவனுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவில் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். செய்திகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா, கர்த்தர் உன்னை உடுத்து விப்பார், கர்த்தர் உன்னை வந்து என்ன செய்வார், போஷிப்பார் என்று இந்த உலகத்தின் தேவைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே எல்லா செய்தியும் போயிட்டு இருக்கு. இட்ஸ் வந்து என்ன சொல்ல, வந்து ஒரு ஒரு பெரிய டிசீவிங், பிசாசோட டிசீவிங் சபைக்குள்ள வந்து உலகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செய்திகள் பேசப்படுகிறது. மக்களும் மாம்சத்தில் இருக்கிறவன் இந்த உலகத்தின் தேவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்ன செய்யறான், ஓடுறான். அவனை கன்சோலிங்கான பேச்சு, கன்சோலிங்கான வார்த்தையில் தேவன் சொல்றார், இதெல்லாம் வந்து உனக்கு தேவைதான்பா, ஆனால் இதை தேடாத, நீ தேட வேண்டியது ஒன்று வேற ஒன்று இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடுவாயானால், அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வாயானால், அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வாயானால், அந்த ராஜ்யத்தின் மனநிலையில் நீ வாழ்வாயானால், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. தேடும்போது இந்த வித வாழ்க்கை தானாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நாம் செய்கிற பெரிய தவறு என்னவென்றால், ராஜ்யத்தை குறித்த தேவைகளை தேடாமல் ராஜ்யத்துடைய லீஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம பெருசாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தேடுவது என்பது என்ன, நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதர் சொன்னார், தேடுவது என்ன, எதை நீங்கள் தொலைச்சிங்களோ அதை தான் தேடுவீங்க. அப்போ தேடுங்கள்ன்றதுலேருந்தே ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் அது இருந்திருக்க வேண்டியது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது, அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மறுபடியும் அதை நம்ம என்ன செய்கிறோம், தேடுங்கள் நீங்கள் கண்டடவில்லை சொன்னார். ஆகவே ராஜ்யத்தை குறித்த மனநிலை இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவையும் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான், அவனுக்கு ராஜ்யம்னா என்னென்னு தெரியும். நேற்று பேசிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு கிங்னா என்னன்னு தெரியும், வந்து ஹையர் ரேங்க்னா என்ன தெரியும், அஃபீஷியல் வந்து வந்து அந்த அத்தாரிட்டினா என்னன்னு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சனால இயேசுட்டவன் பேசும்போது சொல்கிறான், நீங்கள் வரவே வேணாம் சார், நான் வந்து ஒரு சாதாரண நூற்றுக்கு அதிபதி. ராஜ்யத்தை குறித்து அறிவை பாருங்க, அவனுக்கு நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான். சாதாரண எனக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா கிங்டம் நாலேஜ் சொல்கிறான், எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய ராஜா. இதுக்கு தான் சொல்றது கிங்டம் மனநிலைன்றது. ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த அறிவு இருந்தனால நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எங்க சீசர் சொன்னாலே அடிச்சு தகர்க்கிறோம், நாங்க நாட்டையே கைப்பற்றிடுறோம், நீங்க ராஜாதி ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த விசுவாசம் இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த விசுவாசத்தை நான் பார்க்கலன்றாரு. இந்த ஃபெய்த் எப்படி தெரியுமா வந்துச்சு, அவனுக்கு கிங்டம்னா என்னன்னு தெரியும், கிங்ஷிப்னா என்னன்னு தெரியும், அத்தாரிட்டினா என்னன்னு தெரியும், தட்டு கையே ஆமே. அப்ப ராஜாவை தெரியணும்னா ராஜ்யம்னா என்னன்னு தெரியணும், உனக்கு பவர்னா என்னன்னு தெரியணும், வேர்டுனா என்னன்னு தெரியணும், கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரியணும், 370 தெரியணும். இதெல்லாம் தெரியும் போது தான் அந்த மனநிலை
உங்களுக்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்கு காட்டுகிறது. அதனாலதான் தேவன் 40 நாள் அளவும் தன்னுடைய சீஷர்களுக்கு ராஜ்யத்தை பத்தியே பேசினார். இப்ப நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இயேசுவை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்து இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்தும் ராஜ்யத்தோட வாழ்க்கை எப்ப நம்ம வாழ ஆரம்பம்னா, எந்த அளவிற்கு ராஜ்யத்துடைய உரிமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பதான் அது ஆப்ரேட் ஆகும். The more you understand the rights of the kingdom life, the more you will operate in kingdom world. நீங்க தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் ரைட்ஸையும் குடியுரிமைகளையும் எந்த அளவு புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ நாலேஜ் இல்லாதப்ப நம்ம அதை ஆப்ரேட் பண்ண மாட்டோம். உங்கள் கையில் ரிமோட் இருக்கு, வந்து முன்னாடி படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ கூட வந்து சக்கத்து இதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வேகமாக முடிச்சுட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் ரிமோட் இருக்கு. உன்னை இங்கே திரும்பி சொல்றியே, என்ன இந்த படத்தை விட்டு வேற படத்தை மாற்று, எப்படி ஆகியும் நீ படத்தை மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிமோட் ஒன்று தான்டா இருக்கு. நம்ம எல்லாம் ரிமோட்டை கையில் வச்சுட்டு தேவன்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ரிமோட் கையில் இருக்குதோ இல்லையோ, இதனுடைய யூஸ் எனக்கு தெரியாத வரைக்கும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் கிங்டம்க்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ இந்த கிங்டமுடைய உங்களுக்கு இருக்கிற உரிமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும். பைபிள் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை கொலோசேயர் நினைக்கிற 1 அதிகாரம், அந்த கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் செய்கிறதாய் இருக்கிறது. எப்ப அந்த பவர் ரிலீஸ் ஆகுதான் வாசிமா, கொலோசேயர் 1:6 வாசிங்க. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், தேவ கிருபையை. கிருபைன்னா என்ன? இலவசமாய் உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்படுவது. தேவ கிருபையை சத்தியத்தின்படி, according to the word of God, சத்தியத்தின்படி, not by imagination, dreams. அதாவது நீங்களா ஒன்னு யோசிச்சுட்டு இப்படி எல்லாம் கிருபை இருக்குன்னு, according to the word of God, word இப்படி சொல்லுது. அப்ப என் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும். சத்தியத்தின்படி கிருபையை, எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தின்படி கிருபையை. ஆமாம், பைபிள் காலேஜ் இந்த ஃபஸ்ட் லெவலில் வந்து இப்போ தான் ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வரோம். என்னென்னா, கிருபையிலே பலப்படு, எஸ்டாப்ளிஷ் இன் கிரேஸ். கிருபையில் வாழ்வது வேற, கிருபையில் எஸ்டாப்ளிஷ் ஆகுறது வேற. எஸ்டாப்ளிஷ்னா அக்கார்டிங் டு த வேர்டு, பைபிள் இப்படி சொல்லுது. ஆகவே என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் கிரேஸை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன், கிங்கோடைய வெற்றியை பற்றி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த கிங்டமில். அப்போ அக்கார்டிங் டு த வேர்டு நான் நீதிமான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீ வரீங்களா? இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவான நீதிமானம் மாறுறீங்க. அப்ப சத்தியத்தின்படி நீங்கள் கிருபையை அறிந்து கொண்ட நாள் முதல், அதுதான் ஏப்ரல் 1 தேதியா, மே 1 தேதியா, ஜூன் 1 தேதியா, எப்ப இருந்து ஜனவரி 1 தேதியில இருந்து இல்ல, ஜனவரி 1 தேதி நீங்க அறிந்து கொள்ளாம இருக்கலாம், அது ஆபரேட் ஆகாது. ஆனா அக்டோபர் 1 தேதி எந்த வாக்கு தத்துவம் இல்லாமல் மந்துன்னு போயிட்டு இருக்கிற ஒரு ஒரு வருஷத்தின் மத்தியில் தேவன் வந்து வருஷத்தின் மத்தியில் தான் கிரியை உயிர்ப்பிக்கிறாராம். நம்மளாம் 1 தேதி தான் எல்லாம் பரபரப்பாகிறாங்க. அப்போ 1 தேதியிலேருந்து அது ஆப்ரேட் ஆகலை. நீ என்னைக்கு அந்த சத்தியத்தை நீ புரிந்து கொள்ளுகிறையோ, அறிந்து கொண்ட அந்த நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறதா இருக்கு. அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையிலேருந்து வேலைவாக்கும். அதில் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் சிலுவையிலே விடுதலையாக்கினார், குமாரன் சிலுவையிலே விடுதலையாக்கினார் என்கிற சத்தியத்தை நான் அறியும் போது சத்தியம் என்னை விடுதலையாக்குகிறது. நான் சொல்கிறேன், நல்லா புரியுதா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு இன்சிடென்ட் நேத்தே முடிஞ்சிருச்சு, ஆனால் நாலேஜ் எனக்கு லேட்டாக தான் வருது. அப்போ இன்சிடென்ட் முடிஞ்சன்னைக்கு நான் விடுதலை ஆயிட்டேன் சட்டப்படி, ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு தான் நான் தர்மப்படி என்ன செய்கிறேன், விடுதலை ஆகிறேன்.
தர்மப்படின்ற விட வந்து த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டெலிவரன்ஸ் வெளியே வருது. அறிந்து கொண்ட நாள் முதல் எல்லாம் சொல்லுங்க, அது உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறது. ஓகே, திருமணம் வாசிப்போம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்து பேசின எல்லாமே கிங்டம் பற்றி. நான் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:40 வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, தயவு செய்து எல்லாரும் நன்றாக கவனியுங்கள், கிருபை என்பது அஸ்திவாரம், ராஜ்யம் என்பது அதன் மீது கட்டப்படுகிற கட்டிடம். அஸ்திவாரம் போடப்பட்டது நோக்கம் என்ன? கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான். கட்டடமே கட்டாம அஸ்திவாரத்தை போடுவதற்கு வந்து அஸ்திவாரம் போடப்படவில்லை. கிறிஸ்து முடிச்சது காரணமே உங்க மேல கிங்டம் லைஃப், அந்த கிங்டம் ஸ்டாண்டர்ட் லைஃப் உங்க மேல எழும்ப வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்துல தான் கிறிஸ்து முடித்த அந்த கிருபை என்கிற அஸ்திவாரம் போடப்பட்டது. இப்பொழுது உங்கள் மீது, அந்த அஸ்திவாரத்தின் மீது ராஜ்யம் என்கிற கட்டடம் உங்கள் வாழ்க்கையில கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல பவுல் சொல்கிறான், நான் அதன் மீது கட்டினேன். ஆனால் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே. என் அன்புக்குரியவர்களே, இந்த ராஜ்யத்தை இயேசு இயேசு எதை பேசினாரு? தயவுசெய்து எல்லாம் கவனிங்க, எதை பேசினார் வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி. எங்க கோடு போடணும் நீங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுக்கு அவர்களுடனே பேசி. எத்தனை நாள் பேசினாரா? ஆமா, 3 நாள் செமினார் நீங்க பார்த்துருக்கிறீங்க, 7 டேஸ் செமினார் பார்த்துருக்கீங்க, 10 டேஸ் கோர்ஸ் பார்த்துருக்கிறீங்க. இங்கே 40 டேஸ் ஒரே சப்ஜெக்ட். கையை தட்டுங்க, ஒரு தான் இருக்கு. ராஜ்யம் எனக்குள்ளவா என்ன? ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு 40 டேஸும். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி 40 நாளும் பேசி வாசிங்க. அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே ஆமென் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென் ஆமென் ஆமென். ராஜ்யத்தை குறித்த பார்வையை செய்தார். அப்போஸ்தலர் 19:8 பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும். எத்தனை மாசம்? இயேசு கிறிஸ்து 40 டேஸ் பேசினாரு, பவுல் 90 டேஸ், 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை. 3 மந்த்ஸ் ராஜ்யம், ராஜ்யம், ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே, அற்புதம் எனக்காக செய்பவர் ஆமே, என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் ஆமே, அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். 3 மாதம் அளவும் ராஜ்யத்துக்குரியவைகளே பேசினாய். நல்லா நீங்க கவனிங்க, த ஹோல் பைபிள் க்ரூசிஃபைடு கிறிஸ்ட பேசுது, கிங்டம் ஆஃப் காட், க்ரூசிஃபைடு கிறிஸ்ட், கிங்டம் ஆஃப் காட். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தோட வர்ணத்தை மாத்தியே ஆகணும்ன்ற முடிவில் இருந்திருக்கிறாங்க. அந்த 12 பேர், 70 பேர், 120 பேரும் இந்த உலகத்தை வேற பெயிண்ட் அடிச்சு ஆகணும்ன்ற வெறியில் இருந்திருக்கிறாங்க. ஆகையால் தான் அவனை பார்க்கும்போது சொல்றாங்க, இதோ உலகத்தை தலையிலாக்குறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்க போனாலும் அங்க ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு அவங்க போவாங்க. வெளித்தா தீவுக்கு போனா உடனே அங்க இருக்கிறவன சுத்தத்துக்கு சுகப்படுத்திட்டு அப்புறம்தான் அந்த தீவை விட்டு வெளியே வருவாங்க. அடுத்த அந்த தீவுக்கு போறவங்க தெரியும், என்ன அது எல்லாம் மாறி இருக்கு. பவுல்னு ஒருத்தர் வந்தார் சார், ஜான் வெஸ்லி. அவர் பிரசங்கம் பண்ணின நகரங்களிலே மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சான். நான் ஜான் வெஸ்லி செத்து 30 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்தானா, வந்துட்டு அவன் தண்ணி அடிக்கணும்ட்டு ஏதாச்சும் ஒயின் ஷாப் இருக்கான்னு தேடிட்டே வந்துருக்கான் குதிரையில. தேடினவே கடைசியில் கிடைக்கலன உடனே ஒருத்தரை கூப்பிட்டு, வாப்பா இப்படி இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்கு, ஒரு ஒயின் ஷாப் கூட இல்லையா அப்படின்னு கேட்டானா. உடனே தொப்பி போட்டிருந்தேன் இப்படி கலட்டி, இப்படி அந்த தொப்பியை எடுத்துட்டு குனிஞ்சு சொன்னானா, 50 வருடங்களுக்கு முன்பாக ஜான் வெஸ்லின் ஒருத்தர் எங்கள் ஊருக்கு வந்தார் அப்படின்ட்டு போயிட்டானா. அவ்வளோண்ணா, அவ்வளோதான் என் சொன்னது. அவர் வந்துட்டு போனார், அதனால எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது. அந்த அதுதான் பவுல் போன இடத்துலலாம் அந்த ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள
இந்த நாளிலே இந்த நாட்களிலே கர்த்தரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராக. ஆமென். மூன்று மாதம் அளவு பேசினான். அடுத்து 20-25 வாசிமா சீக்கிரம். அப்போஸ்தல 20-25. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கடைசி ஃபேர்வெல் அவன் போறான். இனிமே நீ எங்க முகத்தை பார்க்க மாட்டப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு போறான்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இனிமே நீங்க முகத்தை பார்க்க மாட்டீங்க. நீங்களாம் யாருன்ற எப்படி சொல்றனா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பேசினவைகளை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் ராஜ்யம் எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 1, 2, 3, 4 கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இங்க கேபியில் நான் அவர் சுற்றிக்கும் மக்கீழ் நடந்தே பனி துணியா என்னை நினைத்தார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ராஜ்யத்துல வரும்போது எனக்காக தேவன் அற்புதங்களை செய்வார். என் வாழ்க்கை அதிசயமா தான் இருக்கும். நான் விசித்திர வினோதமாகத்தான் இந்த பூமியில இருப்பேன். கையை தட்டிக்க வந்து அவருக்கு ஆமே. இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு சம்பவிப்பது எனக்கு சம்பவிக்காது. மற்றவர்களுக்கு சம்பவியாத நன்மைகள் எனக்கு சம்பவிக்கும். யாருக்கும் திறக்காத கதவுகள் எனக்கு திறக்கும். ஏனென்றால் நான் ராஜ்யத்தின் புத்திரன். கரங்களை தட்டி ஆமேன், ஆமேன். ராஜ்யத்தின் மனநிலை அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். பாம்பு கொத்துச்சு. யோவான கொதிக்கிற எண்ணெய் குப்பரையில போட்டாய். பவுல உதறி விட்டு சிங்க கேபியோ கொதிக்கிற எண்ணெய் போட்டாய். இந்த முதுகு பக்கம் அப்படியே அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டான். நான் யோசித்தேன் நமக்கு நீச்சல் தெரியாது எல்லாம் அவ்வளவு போட்டு. இவங்க எல்லாருமே கிங்டம் ஸ்டாண்டர்டு. அவங்களுடைய மெட்டி அவங்க என்ன சொல்றது, மேக்க கிங்டம் மேக்கு. அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர், என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிறுநீரக குழாய் வழியாக ஒரு டியூப் செலுத்தி அவனுடைய கிட்னி வரைக்கும் அதை கொண்டு போய் அது ஒரு பயங்கர உயிரோடு இருக்கிற பெரிய சித்திரவதை.
அதுக்கான டேட் குறிக்கப்பட்டு அந்த டேட் பார் ஆகி நான் நோ சொல்லி அதுக்கப்புறம் நாலு மாதமாகி அதை விட மோசம் மாட்டவே மாட்டேன்னு சொல்லி கடைசியில் ஹீல் பண்ணிட்டார் கர்த்தர். நேற்று அவனை பார்த்து சொன்னேன், இந்த அப்பனுக்கு பிறந்தனால நீ தப்பிச்சிட்டடா, வேற அப்பனுக்கு நீ பிறந்திருந்தீ, வேற இடத்துல நீ பிறந்திருந்தீனா இந்த 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 பெயின்குள்ள நீ போயிருந்துருக்கணும். ஆனால் உங்கள் அப்பா ஒரு விசுவாசியாக இருந்ததுனால உன்னை அந்த பெயின்லேருந்து நான் காப்பாத்தினேன். ஆமே. அப்போ நாம் நினைத்தால் அந்த வாழ்க்கைக்குள்ளாகவும் நாம் போக முடியும், அல்லது நாம் நினைத்தால் அந்த வாழ்க்கையை தவிர்த்து இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையிலும் நீங்கள் வாழ முடியும். அது உங்கள் கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு முடிவெடுங்கள், என் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் மாற்றம் தான் நடைபெற முடியும். ஏனென்றால் நான் ராஜ்யத்தின் முத்திரன். நல்ல கையத்தில் யாமே அற்புதம் எனக்காக செய்வர் என்னை நண்பர்களே, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகா. அதெல்லாம் சொல்லுங்க. நான் வந்து மேட் இன் கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தின் ப்ராடக்டாக நான் இருக்கிறேன். ஆகையால் இந்த மனநிலை வந்து அந்த கிங்டம் அந்த கல்ச்சர் உங்களுக்கு தருகிறது. ஆமேன்னு சொல்லுவோம். பவுல் வந்து கிங்டம் பற்றி பேசினார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிப்போம், 8:12 வாசிப்போம். 8:12 பிலிப்பு என்ன பேசினார் பாப்போம். 8:12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கம். நமக்கு பிரசங்க ஆசரிப்பு கூட பேசினாயே, மகாபுருஷ ஸ்தலத்தை பேசினாயே, அப்பத்தை பேசினாயே, பிக்கிரை பேசினா, உடைக்கப்பட்ட பாத்திரம் பேசினாய், கிழிக்கப்பட்ட திரை பேசினாய், குத்தப்பட்ட எம்ப்ராய்டரி அதுதான். அது என்ன தமிழில் வர்றது, என்ன அந்த சித்திரத்தையலாடை, அதெல்லாம் பேசினாய் சார். சித்திரத்தையலாடை என்ன தெரியுமில, எம்ப்ராய்டரி அப்படியே சக்கு சக்கு சக்குன்னு குத்தி குத்த 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 வந்து அப்படியே அது அழகாகும். இப்படி தான் தேவன் உன்னை குத்துவார். சார் எப்படி ரெவலேஷன் கேளுங்க. ஏன்னா நீ சித்திர தையல் ஆடை அந்த வாங்கிக்க, எங்கிட்டு வாங்கிக்க, எங்கிட்டு இதெல்லாம் பேசினாய். ஆனால் இதை பேசலை. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா பைபிள் சொல்லுது, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை அவர் உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். கைத்தடி கொடுத்தவர் காமே நம்மளை பூரணப்படுத்தலை, நம்மளை வந்து உபத்திரப்படுத்தலையா, நம்ம ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு சித்தமாயிற்று. ஆமேன்னு சொல்லுங்க. உபத்திரவம் நம்மை புனிதப்படுத்தும் என்கிற பார்வையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் மருத்துவமனையிலிருந்து வெளிவருகிறவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களாய் வர வேண்டும். அப்படி இல்லை. ஆகிய உபத்திரவத்துக்கும் புனிதப்படுத்துவதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிற மக்களை புனிதப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். கர்த்தர் பிராசிப்பார். பிலிப்பும்
பவுலும் சரி, பேதுருவும் சரி, யோவானும் சரி, 12 சீசர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, ராஜ்யத்தை தான் பேசினார்கள். ஆமென் சொல்லுவோம். சரி நண்புக்குரியவர்களே, ஸோ ராஜ்யம், ராஜ்யத்தை குறித்த மனநிலை இவைகளுடைய வாழ்க்கை தரத்தை பூர்ணமாய் மாற்றுகிறது. இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு என் ராஜா என்ன செஞ்சார் என்கிற அறிவு உங்களுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு உங்களை உந்தி தள்ளுகிறது. உங்களை சுற்றி எதிர்மறையான காரியங்கள் இருக்கும்போது அதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கும் எராடிகேட் பண்ணுறதுக்கும் இது இங்கே இருக்கக்கூடாதே என்கிற ஒரு இடத்திற்கும் உங்களை கொண்டு வருகிறது. ஸோ ராஜாவின் வெற்றியை புரிந்து கொண்டவர்கள் தான் ராஜ்யத்தின் உரிமைகளை புரிந்து கொள்கிறார்கள். அந்த வெற்றியை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கும்போது இது எனக்குரியது, இது எனக்குரியதல்ல என்கிற மனநிலையை நீங்கள் அந்த மனநிலை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. வாசிப்போம் ஒரே ஒரு வசனம். என் வாழ்க்கையை கிருபைகளை கொண்டு வந்த பெரிய பங்கு வகித்த வசனம் வந்து கொலோசியர் 1:12 2:12. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின உங்களுடைய செயலின் மீதா, தேவன் மீது செயல் மீதா? அப்போது உங்களை வந்து உயிரோடு எழுப்பினது எது, உங்களை உயிர்ப்பித்தது எது, உங்களை ரட்சித்தது எது? தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினால், விசுவாசம் அதுதான் உங்களை நீதிமானாக மாற்றுகிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் பாவின்னு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கே பாவனா எஸ்கேப்டா அலங்கால ஒரு தம்பி உன்னே விட போடணும், இங்கே உட்கார சொல்லியிருக்கேன் நான். வயசானவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருக்க, இதை உன்னுடைய இருக்கு இன்று முதல் ஆசனத்தில் நான் உட்கார வைக்கிறேன். இப்போ இவரை கூப்பிட்டு கேட்குற இவர் வந்து சொல்ல, நான் ஒரு பாவின்றார். யார்? பாவி. இந்த பக்கம் இன்னொரு பையன் இருக்கேன். யார்? ராஜகுணங்கிறான், ராசுக்குட்டி. இப்போ ராஜ்குமார் இருக்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறார், இவர் ஒரு நீதிமான்றார். இவர் என்ன சொல்கிறார், இவர் ஒரு பாவின்றார். இவர் ஏன் பாவின்னு சொல்கிறாரு? இவர்கிட்ட கேட்போம், தம்பி உன்னை நீ ஏன் பாவின்னு சொல்கிற சொல்லு. பாவம் செஞ்ச, என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? நீங்கே வந்துட்டீங்களா? ஆர்சி கோயில் பரீட்சையில் ஏதாச்சும், அதாவது என்ன சொல்கிற, வந்து சென்சாரில் கட் பண்ண பாவங்கள் சொல்லு, கட் பண்ணாத பாவங்கள் சொல்ல. பரீட்சையில் பார்த்து எழுதிட்டேன். வேற என்ன செஞ்சுருக்க பாவம்? அந்த பாட்டி கடையில் நெல்லிக்காய் திருடிட்டேன். இப்படி வச்சுக்கோ, ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோ. இப்போ இவர் பாவி என்பதை எதன் அடிப்படையில் சொல்கிறார்? இவருடைய செயலின் மீது இவர் வைத்த நம்பிக்கை இவரை பாவின்னு சொல்லுது. இவர் நீதிமான் ஏதனா சொல்கிறாரு, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரு. இவர் செஞ்ச செயலையே நம்பிக்கிட்டு இருக்கிறனால இவர் பாவின்றார். இவர் இயேசு செஞ்சதையே நம்பிக்கிட்டு இவர் நீதிமான்றார். இப்போ இவன் ரெண்டு பேரில் பெரிய பாவிய வேணா இவன் தான். இவன் எதனால் பாவி தெரியுமா? இவன் செய்யாததவன் செஞ்சான்லாம் கிடையாது, இவன் இயேசு செஞ்சதை விட தான் செஞ்சதே நம்பிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் செய்ததின் மீது விசுவாசம் வைக்கும்படி அழைக்கப்படவில்லை, இயேசு செய்ததின் மீது விசுவாசம் வைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் ஒரு செயல் செஞ்சிருக்கிறேன், இந்த செயலின் மீது எனக்கு விசுவாசம் இல்லை, இயேசு செஞ்ச செயல் இந்த செயலை விட வல்லமையானது என்று நான் விசுவாசிக்கிறபடியால் அவருடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசம். ஆமென். அப்ப சபை எதன் மீது விசுவாசம் வைக்க சொல்லி தரணும்? தேவனுடைய செயலின் மீது நம்பிக்கை வை, அப்படிதான் சொல்லி தரணுமே ஒழிய, நீ என்ன செஞ்ச நேத்து காலையில், நீ என்ன செஞ்ச முந்தானத்து, நீ என்ன செஞ்ச என்று மனிதன் தன்னுடைய செயலின் மீது, அந்த செயலின் அடிப்படையில் நீ பாவி, அந்த செயலின் அடிப்படையில் நீ நீதிமான். நீதிமானாலும் எந்த செயலின் அடிப்படையில் தான் வரான். இன்னைக்கு காலையில் ஜெபிச்சேன் பாருங்களேன், ஜெபிச்சேன் நீதிமான்றான். ஜெபம் என்பது உங்களை நீதிமானாக்குதா இல்லை பாவத்தை கழுவுதா? அப்படியே வச்சுக்காங்க. அப்ப இவனை வந்து கழுவுற வேலையத்தான் சொல்லியிருக்கானே ஒழிய, நீதிக்கு எதுவான காரியம் என்ன செஞ்சிருக்காங்க சொல்ல சொல்லுங்க. பாவம், பாவி ஆகிறதுக்கு ஒரு ஆக்ட் பண்ணுறான் இல்லைங்க,
ஒரு ஆக்ட் வந்து உங்களை என்ன செய்யுது, பாவியாக்குது. ஜெபம் வந்து பாவத்தை கழுவு. இப்போ நான் அதை கேட்கல, நீதிமானாக ஒரு ஆக்ட் சொல்லு. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ என்றையும் பாவமும் பாவத்துக்கான கழுவுதல் இந்த ரெண்டு ஆக்ட் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீதிமான் ஆகிறதுக்கான ஆக்டுன்னு ஒன்று சபை செய்யவே இல்லை. அந்த ஆக்ட் என்னன்னா, ஏசு சிலுவையிலே செய்தது, அந்த செயலின் மீது வைக்கிற விசுவாசமே நீதிமானாகிறதுக்கான ஆக்டு. பாவத்துக்கான ஆக்டு, அதை கழுவுறதுக்கான ஆக்டு, இது ரெண்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமானுக்கான ஆக்ட் என்னன்னா அவருடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசம். ஓகே, தேங்க்யூ. ஆகவே அன்புக்குரியவர்களே, பாவி என்பதும் நீதிமான் என்பதும் எதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை பொறுத்து தான். ஆகவே ஒருத்தர் வந்து நான் பாவி அப்படின்னு சொன்னானா, அவன் நல்லவனிங்க நினச்சிட்றாங்க. அவன் தேவன் செஞ்ச செயலை நம்பாமல் தான் செஞ்ச செயலை தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறான். தான் செய்த செயலை அல்லது மற்றவர்கள் செய்த செயலை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேசவில்லை. தேவன் என்ன செஞ்சார்? அப்ப நம்முடைய ராஜா அந்த வசந்த வாசியம், தேவனுடைய செயல் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரம் உங்கள் மீது பிசாசு வைத்திருந்த சகல துரைத்தனத்தை அதிகாரங்களை உரிந்து கொண்டாராம். கையத்தட்டுகிறேன், ராஜா மிகப்பெரிய ஒரு வேலை எனக்காய் செய்திருக்கிறார். என்னுடைய சத்ருவாய் என் மீது துரைத்தனம் பண்ணின, உன் மீது துரைத்தனம் பண்ணி, நீ பாவம் செஞ்சில, நீ பாவம் செஞ்சில. யாருங்க, சின் கான்சியஸ்ன்றது சின்னு செஞ்சா மட்டும் வர்றது கிடையாது என்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு அதிர்ச்சியான உண்மையை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேங்க. ஒரு வாரம் நீங்க ஒரு பாவமே செய்யாம நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து, இப்ப நீங்க வந்து நீ பர்சனலா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரு பாவம் செய்யாம அக்கார்டிங் டு லீகலிஸ்டிக் ப்ரீச்சிங், ஒரு பாவம் செய்யாம நீ இருந்துருங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, உங்களுக்குள்ள சின் கான்சியஸ் இருக்கும், கில்ட்டி கான்சியஸ் இருக்கும். இந்த கான்சியஸ்ன்றது உங்க ஆக்ட் மட்டும் பொறுத்தது கிடையாது, அது ஆதாம்கிட்ட பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது. அது உங்க சப்கான்சியஸ்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும். நீ ஒரு தப்பு பண்ணாட்டினா கூட அது உங்கள்கிட்ட உட்காந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்க செஞ்ச பாவத்தினால இந்த கான்சியஸ் கிடையாது, ஆதாம் செஞ்சது. அப்படித்தான் சன்கான்சியஸும் இந்த ரைச்சியஸ் கான்சியஸும் நீங்க செய்யற காரியத்தினால வர்றது கிடையாது. இயேசு செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிப்பதனால உங்கள் மீது வருவது. இப்ப இயேசு என்ன செய்தார்? சிலுவையிலே துரைத்தனங்களை, என் மீது துரைத்தனம் என்ன அதிகாரத்தையும் உரிந்து கொண்டுனா அவனை ஒரு ஆயுதமும் இல்லாதவனாக்கி வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மீது வெற்றி சிறந்தான். ஒரு பெரிய வெற்றியை உங்கள் மேலே நீ பிசாசு உங்கள் மேலே கை வைக்கவே கூடாது, கை வைக்கவே முடியாது என்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஒரு பெரிய வெற்றியை சிலுவையில் செய்து முடித்தார். உலக சரித்திரத்தில் ஒருபோதும் பிதாவாகிய தேவன் செய்யாத ஒரு வேலையை நமக்காக செய்தார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேவன் வேறு விதத்திலே நம்ம ஒருத்தர் கண்டு தான் அதை வந்து அட்டம் பண்ணார்னு சொல்ற மாதிரி வந்து அந்த அட்டம் எடுத்தார். அவர் அதான் பாவம் செய்த போது அடுத்த வசனத்தில் அந்த ரெமெடி தராரு. அவர் உன் தலையை நசுக்குவார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். டிக்ளேர் பண்ணிட்டார், ஓப்பன் வார் டிக்ளரேஷன் கொடுத்துட்டார். உனக்கு எனக்கு ஒரு பெரிய வாரே இருக்கடான்னு சொல்லிட்டார். இந்த டிக்ளரேஷன் கொடுத்தவொடனே சும்மா இருந்தவன் அலர்ட் ஆகிட்டான். அலர்ட் ஆகி இவருடைய வித்து யாரு, ஆபேல் தானே, ஆபேல காலி பண்ணி காலி பண்ணுறான். வித்து நோட்டை இருந்தால் தானே காலி பண்ணுவீங்க, காலி பண்ணிட்டான், கொண்டுட்டான். கபிரியல் மீதாவெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பேச வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருக்கலாம்ல, அமைதியாக போய் இவனை போட்டு தள்ளியிருக்கலாமே, நீங்கள் வந்து இவனை வந்து தூண்டி விட்டு வாருக்கு வேற சொல்லிட்டீங்க, டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து அவன் வித்துன்னு வேற சொல்லிட்டீங்க, அவள்னு வேற சொல்லிட்டீங்க, இந்த கீவேர்டை ஃபுல்லாக அவன் தூக்கிடுவான், தூக்கி எங்கெங்கே அவர் வராரோ அம்பிட்டையும் காலி பண்ணுவாங்க. ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறான். நம்ம ஜெயிச்சாவனை பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பர்வத்தவர் சொல்கிறாரு, நம்ம தோத்தே ஆகணுன்றாரு. ஏன்னா அவன் நம்முடைய வெற்றியே நம்முடைய தோல்வி தான் இருக்கிறது. அவனை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு மூடு அவனுக்களை ஏற்படுத்தி அவன் எங்கே ஜெயிக்கிறானோ அங்கே தான் நம்முடைய வெற்றியை அவர் அங்கே மறைத்து வைத்தார். ஸோ முதல் முறையாக அவர் பிசாசிடம் தோற்பதற்கு ஒரு டிசைன் பண்ணார்.
சிலுவையிலே அவர் தோற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய டிசைனே. இது பிசாசுக்கு தெரியாது. நம்ம எப்படி அவரை ஜெயிச்சிடணும்? நீ ஜெயிச்சிடணும் சொல்றீங்களடா, அதுதான்டா வெற்றியே இருக்கிறாரு. நீ ஜெயிச்சிடணும் சொன்னாதான் நான் தோக்க முடியும். ஏன்னா தன்னுடைய தோல்வியிலே எதிரிட்ட வெற்றியை பற்றி பேசிட்டு அவன் ஜெயிக்கணும்னா நான் தோப்பேன், அப்போ என்னுடைய வெற்றியை அவனே கொடுத்துருவான், என்னை ஜெயிச்சு எனக்கு தோல்வியை கொடுப்பான், அந்த தோல்விக்குள்ளே தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தோல்விக்குள்ளாக ஒரு வெற்றியை அவர் டிசைன் பண்ணி வச்சார். இப்போ இவனை நான் தோக்கணும்னா முதலாவது அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கணும். அதுக்காக தான் இந்த டிக்ளரேஷன் இது கொடுத்தார் வந்து உனக்கு எனக்கும் வந்து பார்னு வந்து ஓப்பன் சேலஞ்ச். என் அன்புக்குரியவர்களே, சிலுவையில் இயேசு முற்றிலுமாய் மாம்சத்தின் பார்வையில் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க ஆரம்பித்தார், வியாதிகளை சுகப்படுத்த ஆரம்பித்தார். இவ்விதமாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்கிற வார்த்தை சிலுவைக்கு முன்பாகவே அவற்றில் நிறைவேற ஆரம்பித்தது. இப்போ இவர் இந்த மாதிரி சிலுவைக்கு போகாமலே இதை செஞ்சார்ல, அந்த தப்புக்காக அவர் சிலுவையில் அறிஞ்சானா? இல்லை சிலுவையில் நிறைய புரியலப்பா அதனால் இதெல்லாம் செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு அவர் செஞ்சாரா? எப்படி நீ சிலுவையில் அறைய போகிற? நீ அறைய போகிறனு தெரியும்ல, அந்த அக்கௌண்ட்லேயே இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று அதுக்கு முன்பாக இவர் செய்கிறார். அவர் சிலுவையில் சிந்த போகிற ரத்தம் புரிஞ்சுக்கிட்டே பரவாயில்ல, புரியாட்டலாம் பரவாயில்ல, சிலுவைக்கு அப்பாற்பட்ட பாவத்தை மட்டுமல்ல சிலுவைக்கு முன்பாக இருக்கிற பாவங்களையும் சேர்த்து அழிக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே அந்த அக்கௌண்ட்டில் நீங்களுடைய எல்லா சின்ன என்ன செய்கிறாரு, அவர் இருக்கும்போது கனெக்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கடந்த கால பாவங்களே அல்ல, சில பிரசங்கிப்பது போல நிகழ்கால பாவங்களே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பைபிள் தெளிவாக இருக்குது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல என்கிற இடத்திலே எதிர்காலமும் அடங்கி இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நாம் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்டவர்களாய் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். நாம் தேவன் மீது வைக்கிற தேவனுடைய செயல் மீது வைக்கிற விசுவாசத்திலே இருக்கிறோம். ஆகவே ராஜாவின் வெற்றியை தியானிக்கிற நமக்கு, ராஜாவின் வெற்றியை குறித்த தெளிவான திருஷ்டாந்தம் இருக்கிற நமக்கு, தெளிவான வந்து ஒரு ஒரு மனநிலை இருக்கும்போது ராஜ்யத்தில் எனக்கான உரிமைகளை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். ராஜ்யம் என்பது மாறியது வருவதல்ல, கிங்டம் மாற்றுவதற்காக வருவதே கிங்டம். கிங்டம் வந்த பிறகுதான் எல்லாமே என்ன செய்யுது, மாறு. மாற்றின பிறகு கிங்டம் வராது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிங்டம் வந்த பிறகுதான் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், மாற்றுகிறோம். இன்றைக்கு வந்து பிஜேபியுடைய ஆட்சி வந்திருக்கிறது, வந்த பிறகு 370 என்ன செய்யுது, மாற்றப்படுகிறது. கிங்டம் என்ன செய்யுது, வந்து அதை என்ன செய்கிறது, மாற்றுகிறது. கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்கிற ஆர்டிக்கிள் 370 படி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவோடு பூரணமாக இணைக்கப்படுகிறது என்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. எதற்காக இதை குறித்து அவர்கள் தைரியமாக பேசுகிறாங்க, இதற்கு முன்பாக இது இப்படித்தான் இருந்தது என்று கடந்த கால ஹிஸ்ட்ரியை அவங்க கிளியராக என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. கடந்த கால ஹிஸ்ட்ரியில் இன்னொரு குரூப் என்ன பேசுகிறாங்க வந்து, அது வந்து முஸ்லீம்ஸ் வந்து அவங்கள வாலண்டியாக அவங்கள்ட்ட வந்து கமிட் ஆனாங்க, அவங்கள நீங்கள் சரி தவறு அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்ஸ் வரதுக்கு முன்னாடி யார் இருந்தால் பாரு, அங்கே போன்றான் கிமு 3rd-3rd century அங்கிட்டு அசோகர் காலத்துக்கு போகிறான், அங்கே வந்து ஹிந்துஸ்டாக இருந்தான் ஏன், அதுக்கப்புறம் தான் முஸ்லீம்ஸ் என்றானா ஏன், ஆகவே இது முற்றிலும் இந்தியாவோடு சார்ந்தது. இப்போ எல்லாருமே ஆளுக்கு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறனால அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக வந்து அந்த கிங்டமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல இருக்கிறார்கள். ஸோ இயேசு எதை முடித்தார் என்பதை குறித்த தெளிவு மட்டுமே நம்மை வந்து என்ன செய்ய போகிறது, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் எராடிகேட் பண்ண போகிறது. இயேசு நாமத்தில் ஆமென் சொல்லுவோம். கிங்டம் வந்த பிறகு, ராஜ்யம் வந்த பிறகு என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது. த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன், அதான் நீ பேசுகிறேன் நான். என்னென்னா ராஜ்யம் எனக்குள்ள வந்தது ராஜா செய்து முடித்ததை நான் பார்த்து நான் புரிந்திருக்கிறேன். ஆகவே என்னை சுற்றி நடக்க வேண்டிய காரியங்கள் ராஜ்யத்தின் வல்லமைக்கு ஏற்றாற்போல் தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் ராஜ்யத்தின் வல்லமை என்னை சுற்றி இயங்கி கொண்டிருக்கிறது, என்னை சுற்றியது எல்லாமே வந்து ஃபோர்ஸ் வந்து என்னை சுற்றி இறங்கி இருக்கிறது, என்னுடைய வார்த்தைக்காய் அது காத்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம் ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்காக தேவனுடைய வல்லமை இறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் பிசாசுகள் துரத்தப்பட்டவன உங்களிடத்தில் வந்திருக்கிறது, இது முதற் கொண்டு பரலோக தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். ராஜ்யம் வந்த பிறகு ஃபோர்ஸ் எப்பவுமே வந்துருது. இயேசு நாமத்தில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பைபிள் சொல்லுது ஒரு ஃபோர்ஸை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அது உங்கள் வார்த்தைக்காக அது காத்திருக்கிறது. நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளும் போது பாருங்க, காஷ்மீரை வந்து நல்லா கவனிங்க, இந்தியாவோடு இணைப்பதற்கு முன்பாக எவ்வளவு காரியங்கள் நடைபெற்றது, 30,000 படைவீடுகள் போய் இறக்கப்பட்டார்கள்,
முன்னாள் முதலமைச்சர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள். சோசியல் மீடியாலாம் என்ன செஞ்சு டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டது. அடுத்து என்ன, அங்கே இருக்கிற டூரிஸ்ட்டு குரூப்பெலாம் என்ன செஞ்சாங்க, வெளியேற்றப்பட்டார்கள். இவ்வளோ நடந்து இவ்வளோ ஃபோர்ஸ் இறங்கி அதுக்கப்புறம் தான் ஒன்று என்ன செய்கிறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க. 147 வேறு என்ன செஞ்சிட்டாங்க, 144 ஊரடங்கு உத்தரவத்தை போட்டு. இப்போ இது எல்லாமே ஒன்றை செயல்படுத்துவதற்கு இவ்வளோ வல்லமை இறங்கியிருக்கிறது. இவ்வளோ வல்லமை இறங்கி இந்த வேர்டு ரிலீஸ் ஆன உடனே இந்த பவர்ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை மாற்றுகிறது. இன்றைக்கி காஷ்மீர் அமைதியாக இருக்குது, அமைதியாக இல்லை, மயான அமைதியில் இருக்கிற மாதிரி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வார்த்தை இயக்கப்படுவதற்காக பரலோகம் காத்திருக்கிறது. அது இயக்கப்படும் போது அதற்கு எதிராக கலகம் செய்கிற அத்தனையும் துரத்தத்தக்க. நான் ஒன்று சொல்வேனானால் அதற்கு எதிராக எதுவும் நடக்க முடியாது. காரணம், ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். நான் ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டவனாக இருக்கிறபடினால் என்னோடு கூட ராஜ்யம் இருக்கிறது, எனக்கு பின்பாக பரலோகம் இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறவைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று நான் திட்டமிடுகிறேன், அதற்கேற்றார் போக தேவனுடைய வல்லமை அதற்கேற்றார் போல் செயல்பட ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான், நீங்க சொல்லிட்டு அது நடக்குமா நின்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட கையத்தட்டு ஒரு ஆமே. அது நடந்தாக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ராஜ்யத்தின் வல்லமை என்னை சுற்றி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது எல்லாமே இப்போ வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வந்து எப்போவுமே வந்து அது ஒரு ஆன்ல தான் இருக்கு. நீங்கள் சொல்லும் போது இம்மிடியேட்டாக அது என்ன செய்கிறது, செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு ஜட்ஜ் வந்து இவருக்கு வந்து தூக்கு தண்டனை போட்டிருக்கப்பா வந்து இல்லை வந்து 15 உள்ள வைங்கப்பான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்த்துட்டா இருக்கிறாரு, ஜெயிலில் தான் வைக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், அவன் ஜெயிலில் தான் இருப்பான், அவன் ஜெயிலில் தான் இருக்கணும். சுகமாவாய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் சுகமாயித்தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது, அதை எதிர்த்து நிற்கிற சக்தி எதுவும் கிடையாது. ஏனென்றால் ராஜ்யத்தின் வல்லமையோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த வல்லமை அடித்து தகர்த்து சகலத்தையும் எராடிகேட் பண்ணிடும். நீங்கள் நகழும் போது ராஜ்யம் நகழுகிறது. உங்களோட வளர்ச்சி ராஜ்யத்தின் வளர்ச்சி கற்றால் போல் இருக்கிறது. நான் ராஜ்யத்தின் புத்திரன், நான் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவன், ராஜாவின் வெற்றியை நன்றாக உணர்ந்திருக்கிறவன். ஆகவே The kingdom manifestation இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிப்பதாக, சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை சுற்றி மாற ஆரம்பிப்பதாக. இயேசு சொன்னால் ராஜ்யத்தை பேசிட்டு நீங்கள் போங்க, வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, பிசாசை துரத்துங்க, எல்லா எதிர்மறையான காரியங்களை என்ன செய்யுங்க, உங்களை விட்டு வெளியேற்றுங்க, உங்கள் இருக்கிற எல்லையிலேருந்து மாற்றுங்க, சாவுக்கு எதுவான யாதன்ற குறித்து அது உங்களை சேத படுத்தாது. ஏன்னா நீ கிங்டம் மேக்காக மாறிட்ட, நீ போகிற இடங்களில் எல்லாம் நீ விரும்பின வர்ணத்தை அங்கே பூச முடியும். ஆமாம். ஸோ எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன், என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றார் போலவே நடைபெறும். ராஜ்யத்துக்கு சம்பந்தமில்லாத எந்த காரியமும் என்னுடைய எல்லைகளில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனி வியாதி என்னுடைய எல்லையில் இருக்க முடியாது, பலவீன எல்லையில் இருக்க முடியாது, எதிர்மறையான எண்ணங்கள் என் எல்லையில் இருக்க முடியாது. ஏனென்றால் என்னை சுற்றி எனக்குள்ளும் ராஜ்யம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கரங்களை திரி கர்த்தர்கள் என்று சொல்லுமாமே. நம் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் வல்லமையை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையிலே ராஜ்யத்தோட மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உங்களை பிசாசு தொட முடியாது, பலவீனம் உங்கள் வீட்டை நெருங்க முடியாது. மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், பவுலை இருக கட்டும்போது பவுல் சொன்னான், நான் ரோமன், ரோமனை விசாரிக்காம கையை கட்டக்கூடாதுன்னா. தன்னுடைய நிலையை அவன் புரிந்திருந்தான். உடனே அவனை கரத்தை கட்டின நூற்றுக்கு அதிபதி வேகமாக கையை எடுத்துட்டான். ரோமனுக்குரிய அதிகாரம் என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். நீ ராஜ்யத்துடைய பிள்ளை, ராஜ்யத்துக்குரிய அதிகாரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தின் பலவீனங்கள் உங்களை தொட முடியாது. நான் சொல்லுகிறேன், இந்த இடத்திலிருந்து நீங்கள் திரும்பி போகும்போது
அல்லது இந்த இடத்திலிருந்து நீங்கள் எழுந்திருக்கும் போது பலவீனங்கள் நீங்கினவர்களாகித்தான் இங்கிருந்து நீங்கள் எழும்ப போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், ஓ பலவீனங்கள் உள்ள சரீரங்களிலிருந்து பலவீனங்கள் அவர் சரீரத்தை விட்டு அதன் பிடியை தளர்த்துவதாக, அது கீழே விழுவதாக, இயேசுவின் நாமத்தில் உள்ள சரீரங்கள் பூரணமாய் விடுவிக்கப்படுவதாக. த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன், ஆண்டவர் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்திலே துவக்கப்படுவதாக, அது துவங்குவதாக, இவர்கள் கண்கள் பார்க்க, ஆண்டவர்கள் சாட்சிகள் இவர்கள் சரீரங்களிலே நடைபெறுவதாக. எஸ், தெளிவான திருஷ்டாந்தங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த திருஷ்டாந்தங்கள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், தெளிவான திருஷ்டாந்தங்கள், எஸ், ராஜ்யத்தை குறித்த தெளிவான திருஷ்டாந்தங்கள் என்னுடைய சரீரத்திலே என்னுடைய குடும்பத்திலே நடைபெற ஆரம்பித்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது, அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவா, அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவா. திரும்ப சொல்லுங்க, அற்புதம் செய்பவர் ஜனங்கள் மட்டும் பாடு, அற்புதம். ஆமே, திரும்ப சொல்லுங்க, அற்புதம் எனக்காக செய்வ என்னை அதிசயமாய் வழி, என்னை அதிசயமாய் வழி, திரும்ப, என்னை அதிசயமாய் வழி, என்னை அதிசயமாய் வழி நடத்துவா. அவரே என்னை காண்பவர், அவரே உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஆயுதங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து மனநிலையோடு இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதியை, ஏதோ ஒரு எதிரியை, ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்துக்கிட்டு இருக்கிற, நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற வாய்க்காதே. உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், நீ உற்று விசாரித்தாயானால் அவன் இருந்த இடம் அவனை அறியாது, அவன் அங்கே இல்லை, அந்த வியாதி அங்கே இல்லை, அந்த பலவீனம் அங்கே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே, அற்புதம் எனக்காக செய்வர் என்னை அதிசயமாய் வழிநடத்துவார். ஆமே, அதனால் foundation of kingdom of heaven started in everyone's life. கெபியில் தூக்கி இவங்கள போட்டவன், அந்த எனிமீஸ் எதிரிகளை தூக்கி போட்டவொடனே அவங்க தரையவே ரீச் பண்ணலாம். ஒருத்தர் முத முத ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட்னு, இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் தான், அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் மொத முத முத அந்த குட்டியை கொண்டு வந்து கொடுக்குறேன். அவன் குட்டியில் பிறந்திருந்தா சோறே போட்டிருக்க மாட்டான் போல. முத முத வீட்டுக்கு வந்தவுடனே அதுக்கு சாப்பாடெலாம் வச்சுட்டு அந்த தட்டை இப்படி கொண்டு வரும்போது அந்த தட்டு கீழே இறங்குறதுக்குள்ளேயே முடிச்சிருச்சுக்க மாட்டேன், அப்படி பாஞ்சு சக்கடக்கிறது. இந்த எதிரிகளை தூக்கி இந்த கீழே சிங்க கம்பியில் போட்டவொடனே இவங்க தரையவே தொடலையாம், அந்த ஏர்லே வச்சு பாதி மேட்டர் முடிச்சிருச்சு. எவ்வளோ பசியில் இருந்திருக்கு, எப்படி முடிச்சு? ஒரு சிங்கம் வந்து ஒரு இதே நிலைமையில தான் தானியல் சாக வேண்டியது,
போடும்போது அவனை காலி பண்ண வேண்டிய, ஏன்னா சிங்கத்தை பசியில் போட்டுதான் அவனை போடுவாங்க, ஏற்கனவே பட்டினில் போட்டு போடுவாங்க. ஆனால் அவன் கீழே விழுந்து உட்காந்துருக்கிறான், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கிறான், ஒன்றும் நடக்கலை. இப்போ என்னென்னா, அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவனை சாப்பிட்றணும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துலையே தேவன் அற்புதத்தை செஞ்சு அவனை காப்பாற்றிட்டாருன்னா, டாக்டர் உனக்கு கேன்சர் சொல்லியிருக்கட்டும், டிபி சொல்லியிருக்கட்டும், என்ன வியாதி சொல்லட்டும், இது இங்கேருந்து இங்கே விழுகிறக்குள்ள சாகிற ஒரு சாவாது, இங்கேருந்து இங்கே விழுகிறக்குள்ள சாகிற சாவையே காப்பாற்றிட்டாருன்னா, ஒரு மாசம் ரெண்டு மாசம் உனக்கு பத்து நாள் டைம் கொடுக்கட்டு டாக்டர், பத்து நாள் செத்துறோம் சொல்லிட்டு, பத்து நாள் அதிகம் அவருக்கு நான் கையெழுத்து நல்லா கையெழுத்து சார். ஆமே, தேவனுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு தேவைக்கும் அதிகமான நேரம் இருக்கிறது. ஆமே. அதனால ராஜ்யத்தின் புத்திரனாய் எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை வேலை செய்து கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தோட வைப்ரேஷன் எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. எவ்ரி செகண்ட் ஐ எம் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் from glory to another, from one glory level to another level glory. ஒவ்வொரு நிமிடத்தில் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ராஜ்யத்தின் வல்லமையும் ராஜ்யத்தின் கதிர்வீச்சுகளும் உங்கள் மீது ஒவ்வொரு நிமிடமும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிப்போம். 1 2 3 4 ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சுகத்தை வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த வாரம் ஆவியானவர், இந்த வாரத்தில் நீங்கள் தொடங்கணும். இயேசு நாமத்தில் உங்களுக்கு வலது கருத்தை உயர்த்துங்க. இயேசு நாமத்தில் நல்ல கருத்தை உயர்த்துங்க, நல்ல கருத்தை உயர்த்துங்க. அந்த கருத்தை உயர்த்திக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்காங்க. இப்பொழுது இந்த கரத்தை உயர்த்தி இருக்கிறவங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ராஜ்யத்தின் வல்லமை கடந்து வந்து பூரணமாக உங்களை ராஜ்யத்துடைய அந்த ஆரோக்கியத்துக்குரியவர்களாய் மாற்றுவதாக. இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்கள் வந்து அந்த கரங்களை உயர்த்தணும் மீது நீங்கள் கரங்களை வைத்து, இப்போ நான் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். யூஆர் கோயிங் டு ஏன் யார் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், யாராக இருக்கலாம், சிறுவராக கூட இருக்கலாம். இவர்கள் மெலி ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மெலித்தாத்துவுக்குள்ள போகும்போது பவுல் மெலித்தாத்துவிலிருந்து எல்லாம் விசுவாசி கிடையாது. ஆனால் எந்த தைரியத்தில் கிங்டம் ஆஃப் ஹெவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னா, ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவருக்காக மட்டும் சிலுவையில் அறைந்து அவர்களை மாற்றி விடுவிக்கலை, ஒட்டுமொத்த உலகத்திலேயே பிசாசு எந்த மூலையிலும் இராதபடிக்கு அவனை துரத்தி முழு உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிட்டார். அதனால பிசாசு இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கோ அவனுக்கு உரிமை கிடையாது. உங்கள் குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்லை, உங்கள் சரீரத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் தெருவில் போகும்போது இந்த தெருவில் ஒரு முக்கில் ஒரு இந்து ஒரு ஒரு கோயில் பூசாரி வீட்டில் பிரச்சனை இருந்தால் கூட தைரியமாக நீங்கள் அதை துரத்தலாம். ஏன்னா முழு உலகத்திற்குமான கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ரட்சிக்கப்படணும், அவர் ராஜ்யத்தை வரவேற்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது, அது மதம். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்கான விடுதலைக்கும் தேவையானதை இயேசு சிலுவையில் கொடுத்துட்டார். அதெல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே கூட பிசாசு இருக்க முடியாது. ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு பூசாரி வீட்டில் கூட பிசாசு இருக்கிற உரிமை கிடையாது. ஏனென்றால் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேர்த்து தான் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். இப்போ அவர் வந்து ராஜ்யத்தில் வராதனால, அந்த அறிவு இல்லாதனால அங்கே பிசாசு இருக்கலாம். ஆனால் அந்த அறிவு எனக்கு இருந்தால் நான் தைரியமாக உள்ள போந்து அவனை துரத்தலாம். ஏனென்றால் அந்த உலகத்தின் எந்த மூலையிலும் பிசாசு இருப்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க மேலே கரங்களை வைத்துக் கொண்டு, நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ராம நாமத்தினாலே இவர் சரீர பலவீனத்திற்கு காரணமாக இருக்கிற பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியேறு என்று துரத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் இவருக்குள்ளே கடந்து வருவதாக. பூரண சுகம்,
இப்பொழுதே உண்டாவதாக. I speak complete health in Jesus' name, complete healing in Jesus' name. I deliver him in the name of Jesus. I establish the kingdom of heaven in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யவெளுக்குள்ள இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். Oh, thank you, Lord. Thank you, thank you, thank you. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Lord. சுலமானதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். Thank you, Lord. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் கெடுக்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் கெடுக்குமே. அவரே நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே கிங்டம் மேனிஃபெஸ்டேஷனை எங்கள் வாழ்க்கையில் நீ துவக்கி இருக்கிற கை ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் ஏராளமான அற்புதங்களை எங்கள் கண்கள் காணப்போகிறது. ஆண்டவரே எங்கள் கண்கள் காணத்தக்கதாய், மாம்சமான யாவும் ஏகமாய் காணத்தக்கதாய் அற்புதங்கள் இப்பொழுது எங்களுக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டிருக்கிறதற்காக, மாற்றங்கள் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் எல்லா உலக அறிவும் இதற்கு ஆமென் என்று சொல்வதாக, ஆமென் என்று சொல்வதாக. முழங்கால்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாய் முடங்குவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். முழங்கால் யாவும் முடங்கும், எல்லா அறிவும் நீங்க சுகமாயிட்டீங்கன்றதுக்கு ஆமென் சொல்லும். எல்லா ஸ்கேனும் ஆமென் சொல்லும். எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆமென் சொல்லும். அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தருடைய ஆசீர்வாதம். காணிக்கைக்காய் நாம் காணிக்கை நேரத்துக்காக நாம் ஜெபிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக நாம் எல்லோரும் தேவனமே ஆசீர்வித்து ஆசீர்வாதத்தின் அளவிற்கு ஏற்றார்போல் நாம் விதைக்கப் போகிறோம். இயேசு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். சீஷர்கள் அதை விஸ்தாரப்படுத்தினார்கள், விரிவாக்கினார்கள். சுவிசேஷத்தின் வேலைக்காக கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் என்னோடு உடன்பட்டீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமாம், எக்ஸ்டென்ஷன் வேலையில் சுவிசேஷத்திற்கு நீங்கள் என்ன உடன்பட்டீர்கள் என்று. ஆகவே ராஜ்யத்தை விஸ்தரிக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தாவைங்களை ஆசீர்வித்திருக்க ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய ராஜ்யம் உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்படுவதற்க நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் இந்த மாஸ்டர் பீஸாக எங்கள் வாழ்க்கை, எங்கள் சபை, எங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கை அவ்விதமாக மாறிக்கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். அதனுடைய கம்ப்ளீஷன் இந்த உலகத்துக்கு அநேக பிரதிகளை விட்டு செல்வதாக. ஆசீர்வாதத்துள்ளும் தாராளமாக விதைக்கிறோம், ஏராளமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பாடல் பாடும்போது காணிக்கை எடுப்போம். சிங்க கேவியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சின்ன கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாரோ சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சுத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினாயுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினாயுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே நிலைப்பாடாக வந்து நம்முடைய ஆத்மாவில் அது உறுதிப்பாடாக இருந்து சரீரத்தில் அது வெளிப்பாடாக வெளிப்படுகிறது. ஸோ த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடிய தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தேவன் இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். ஆமென். அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்த அற்புதங்கள் மறுபடியும் இப்பொழுது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த பிரசங்கத்தை மறுபடியும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் அற்புதங்கள் என்பது அடையாளங்கள், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புத அடையாளங்கள். தமிழ் அப்படி இருக்கு, அற்புதங்கள் எல்லாம் அடையாளங்களாகவே கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் அ சைன் டு ப்ரூவ் த மெசேஜ், டு எஸ்டாப்ளிஷ் த மெசேஜ். அப்போ ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஏன் அதிகமாய் அற்புதங்கள் நடந்ததென்றால் அவர்கள் சொல்லுகிற செய்திகள் உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் அற்புதங்களை செய்தார். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களை செய்தார். ஸோ தேர் இஸ் அ பர்பஸ் அண்ட் தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் மிரக்கிள்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஏனென்றால் இது எல்லாமே சயின்ஸ். ஆகவே நான் நம்புகிறேன் இப்போ நம்ம சரியான ஒரு ட்ராக்ல வந்து நிற்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்த அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் உங்களுடைய சரீரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சபையிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மிக சாதாரணமாக நடைபெற ஆரம்பிக்கும். பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் பிசினஸ், அது தேவனுடைய வேலை, அதை அவர் செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஆகவே நம்ம என்ன பேசுறோம்லாம் அடுத்த என்ன வைப்ரேஷன் உள்ள இருக்கிறதா பெரிய விஷயம். சில விஷயம் சில நேரங்கள் அப்படியே ஃப்ரேம் பண்ணி பார்க்கும்போது என்ன பேசணும் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி பார்க்கும்போது கடவுள் சொல்ற ஃப்ரேம்லாம் பண்ணாத இந்த வைப்ரேஷன், இந்த கிங்டம் வைப்ரேஷன், அது அது அதுதான் மேட்டர். தொடர்ந்து ராஜ்யம் 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 என்கிற அந்த அந்த வைப்ரேஷன் உள்ளுக்குள்ளே ராஜ்யத்துக்குள். அதாவது நேற்று ஒரு அழகான ஒரு வார்த்தை பேசணும், நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், கர்த்தருக்கு தேவை வந்து கொஞ்சம் புளித்த மாவு தான், இவ்வளவு போதும் புளிச்ச மாவு. அவர் அண்டாஃபுல்லாக புளிக்க வைக்கணும்லாம் யோசிக்க மாட்டார், அவர் கொஞ்சோண்டு மாவு மட்டும் புளிக்க வைப்பார். அதை புளிக்க வச்ச பிறகு இதை கொண்டு போய் அதை ஊற்றிடுவார், மேட்ரு முடிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த கொஞ்சம் புளிச்ச மாவை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆணையருக்குள்ளே ஒரு 200-300 பேர்கிட்ட அந்த புளிச்ச மாவை ரெடி பண்ணிட்டா இதை அப்படியே கொண்டு போய் இந்த உலகத்தில் அப்படி கொட்டிட்டோம்னா அது செட் ஆயிடும். அப்போ ஒரு வார்த்தை அவர் சொன்னார், மாவு மரக்கட்டையை புளிக்க வைக்காது, மாவு மாவை தான் புளிக்க வைக்கணும். அப்ப யாரெல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்களோ அவர்கள் எல்லோரும் இந்த செய்திகளினாலே வந்து
டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ இந்த உலகம் மறுபடியும் அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காணும். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை மூலமாக செய்வராக. உங்கள் எல்லைகளுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை பேசுங்கள், ராஜ்யத்தோட வைப்ரேஷனை பேசுங்க, ராஜ்யத்தோட வைப்ரேஷனில் இருங்க. இந்த இந்த உலகத்துக்குரியவர்கள் வந்து இஸ்மவேலர்கள் கூட தங்களுடைய ஆபிரகாமின் அந்த ஆசீர்வாதத்தை அந்த வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை தங்கள் மைண்டை வந்து அதோட கனெக்ட் பண்ணுறாங்க. தொழுகிறீங்களா இப்போல ஆபிரகாம் மூலமாக நாங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவன்றதை ரெனியூ பண்ணுறாங்க. அதை ரெனியூ பண்ண ரெனியூ பண்ண மைண்டை ரெனியூ பண்ண அதை எங்களுக்குள்ள இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மருவமாக்கப்படுகிறோம். நம்முடைய வேலை மைண்ட்லேருந்து தொடங்கல, நம்முடைய வேலை ஸ்பிரிட்லேருந்து தொடங்குது. அந்த ஸ்பிரிட் நம்முடைய மைண்டை வந்து ரெனியூ பண்ணுது. அந்த ராஜ்யத்தின் புத்திராய் நீங்கள் இங்கிருந்து எழுந்திருக்கும் போது வியாதி இல்லாதவர்களாகத்தான் எழுந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு எஸ் சொல்லும். நீங்கள் போய் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருப்பார். ஆமாம், வேறு எதுவும் அறிவிப்பு இருக்குது? அப்போ சிஸ்டர் பிரின்சஸ் ஸ்பான்சர் இன்னைக்கு ஹனி கேக். தேங்க்யூ சிஸ்டர் பிரின்சஸ் ஃபார் ஹர் சன்ஸ் பர்த்டே. ஜெஸிஸ் பர்த்டே வந்து எங்கள் பிரின்சஸ் சிஸ்டர் எந்திரிச்சுங்க, கரங்களை தட்டி தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் ஸ்பான்சர். காட் பிளஸ் யூ. கத்திரங்களா ஸ்ரீபுரம் பயணாசிரி நியூ கமர்ஸ், புதிதாய் வந்தவர்கள், நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து நிற்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நியூ கவர்னன்ட் சர்ச் வாண்ட்ஸ் டு வெல்கம் யூ. அநேக ஊர்களிலிருந்து அநேக இடங்கள்லேருந்து நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள்? கோயம்புத்தூர். எல்லோருமே அவர் பெங்களூர், துபாய், யுஎஸ், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், பின்னாடி மதுரை, சின்னலப்பட்டி. ஓகே, தேனி, நாகர்கோயில், மதுரை, ஈரோடு. ஆமாம், இன்டர்நேஷ்னல் செட்டப்பு. கரங்களை திட்டங்களாக இருப்போம். வி வெல்கம் யூ. கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே நீங்கள் இங்கிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் கடந்து செல்வீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் ஸ்டாண்டர்ட் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படிக்கு தேவனுடைய ஊழியனாக இருந்து உங்களை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உங்களுக்குள்ள அந்த தேவனுடைய தூண்டுதல் எப்பொழுதுமே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்தது மிக்க சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நம்மளுடைய கேம்ப் சைட்டுக்கான வேலைகள், கேம்ப் சைட்டு அந்த அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிற அடுத்த வாரத்திலேருந்து நான் அதற்கான அறிவிப்பை நான் கொடுக்குறேன். அதற்கான தனி அக்கௌண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட் முன்னாடி நிற்கிது. ஒன்று சர்ச்சு, சர்ச்சுக்கான இடம் பார்த்துட்டோம். ஒரு 3.5 ஏக்கரில் பிரம்மாண்டமாக சர்ச்சு கட்டுறதுக்கான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் கேம்ப் சைட்டு, ஒரு 32 ஏக்கரில். இரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். எனக்கு சபையிலிருந்து கேம்புக்கு சைட்டுக்கு போய் அதோடு இருக்கவும் ஆசை, ஆனால் இதுவும் பில்டு பண்ணணும். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் தான் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக வந்து நான் கேம்ப் சைட் எடுக்கிறேன். ஏன்னா பேசிக்கலி ஐ எம் அ டீச்சர், ப்ரொஃபட்டிக் டீச்சர். ஆகவே ஆன்லைனில் இருக்க நல்லா கவனிக்கணும். அதான் இந்த சர்ச்சு பில்டிங் ப்ராஜெக்டை கூட நான் ரெண்டாவது வச்சுட்டு உலகம் முழுவதும் வந்து அட்டன் பண்ணுறது தான் நம்மளுடைய கேம்ப்பு. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வர எல்லா பீப்புளையும் தான் நான் மைண்டில் வச்சுட்டு நான் மலேசியாவில் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிக்கும்போது சொன்னேன், பாருங்க சார், எங்கள் சர்ச்சை கூட நான் ரெண்டாவது தான் கட்டுறேன், நீங்கள்லாம் வந்துட்டு போகிறக்கான கேம்ப் சைட்டை தான் நான் மொதல் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆக உங்களுடைய பங்கு மிக அதிகமானதாக எங்கே இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி வருகிறேன். ஸோ ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். இட் இஸ் அ ப்ரிவிலேஜ், இட் இஸ் அ சான்ஸ் கிவன் டு யூ. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஒரு 30 பேர் தங்களுடைய ஜபக்குறிப்பில் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் முடிவு ஜபத்தோடு ஜபித்து முடிப்போம். வேறு எதாவது அறிவிப்பு பாக்கி இருக்குதா? ஓகே, கண்கள் மூடி நாம் ஜபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே
உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய செயலின் மீது விசுவாசம் வைத்து நாங்கள் நீதிமான்கள் பாவிகள் என்கிற எண்ணத்தை கொண்டவர்களாய் நாங்கள் வாழாமல் தேவனுடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசத்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க, அவர் செய்து முடித்ததினாலே நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தின் எல்லாவித ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக என்னையும் எங்கள் எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த உணர்வின் பூரண நிச்சயம் எங்களை ஆண்டவரை அலை அலையாய் நிரப்புவதாக, நாங்கள் நீதிமான் என்கிற உணர்வின் பூரண நிச்சயம், ஓ ஆண்டவரே சிலுவையில் முடித்த காரியத்தின் உணர்வின் பூரண நிச்சயம் எங்கள் எல்லாரையும் நிரப்புவதாக. கர்த்தாவே, இந்த ராஜ்யத்தின் மனநிலை உடையவர்களாக இருக்க ஆண்டவரே அந்த கிங்டம் கல்ச்சர் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட தேவ கிருபை எங்களை இன்னும் அதிகமாக ஆளுகை செய்வதாக. கிருபையின் மேல் கிருபை பெற கிருபை செய்தலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தலும் வாசல் திறந்திருக்கிறக்காய் நன்றி சொல்கிறோம். நன்மையும் கிருபை எங்களை தொடர்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம். பரலோகத்தோட ஃபுல் ஃபோர்ஸ் எங்களுக்காக இறங்கி இருக்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் வார்த்தைகள் காய் காத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். வந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்லட்டும். ஜெப குறிப்புகளில் எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறவர்களுக்காய் ஆண்டவரே அந்த 30 பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களை தேவனுடைய மனுஷனாயிருந்து ராஜ்யத்தின் புத்திரனாயிருந்து ஆசீர்வதிக்கிறேன். ராஜாவின் பிள்ளைகளாயிருந்து இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவைகள் ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக என்று தேவனுடைய பொக்கிஷசாலையிலிருந்து, அற்புதத்தின் பொக்கிஷசாலையிலிருந்து, ஆசீர்வாத பொக்கிஷசாலையிலிருந்து இவர்களுக்கு என்ற ஆசீர்வாதங்கள் நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜனங்கள் சந்தோஷமாக கடந்து சொல்லிட்டு ஜீவன் நல்ல பீடாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவில மேற்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் ஒவ்வொருவருடைய இன்றுமென்றும் சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திப்போம்.